ஹலோ, ஹாய், வணக்கம். திஸ் இஸ் டாக்டர் பர்வீன். பிளஸ் டூ பயாலஜியுடைய செகண்ட் சாப்டர் ஹியூமன் ரீப்ரொடக்ஷன். இந்த சாப்டரை நம்ம படிச்சுட்டு வரோம். அதுல இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் மென்ஸ்ட்ரல் சைக்கிள். ஸோ அதை பத்தி எந்த விதமான டவுட்டுமே இல்லாம ரொம்ப கிளியரா நாம கத்துக்கலாம். ஓகே, இந்த வீடியோவை நீங்க பார்த்துட்டீங்கன்னா நல்லா புரிஞ்சிடும். அதன் பிறகு நீங்க வேற எந்த சேனலுமே கூட பார்க்கவே தேவையில்லை. அண்ட் டைரக்டா நீங்க எக்ஸாமே அப்பியர் பண்ணலாம். ஸோ அந்த அளவுக்கு ரொம்ப கிறிஸ்டல் கிளியரா மென்ஸ்ட்ரல் சைக்கிளை பத்தி நான் உங்களுக்கு கத்துத்தர போறேன். ஆல்ரைட், ஸோ இந்த லெக்சரை நம்ம ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி வேதாந்து டெய்லி பிராக்டிஸ் ப்ராப்ளம் அப்படின்ற இந்த செஷனை நீங்க யூஸ் பண்ணிக்கணும். அதாவது நான் எடுக்கக்கூடிய இந்த லெக்சருக்கு நீங்க என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிருக்கீங்க அப்படின்றத இந்த லெக்சர் முடிஞ்ச பிறகோ இல்லைனா நீங்க புக்ல ரிவைஸ் பண்ண பிறகோ, ஸோ கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கக்கூடிய அந்த லிங்கை கிளிக் பண்ணி அதுல இருக்கக்கூடிய ஒரு ஷார்ட் குவிஸ், 5 to 10 க்வெஸ்சன்ஸ் இருக்கும். அதை நீங்க அப்பியர் பண்ணி அதுல எவ்வளோ ஸ்கோர் வாங்குறீங்க அப்படின்றத நீங்க செல்ஃப் டெஸ்ட் அனலைசிஸ் செஞ்சுக்கலாம். சரியா? ஓகே, இப்போ நாம மென்ஸ்ட்ரல் சைக்கிள் அப்படின்னா என்ன அப்படின்றத ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ மென்ஸ்ட்ரல் சைக்கிளுக்கு 2-3 பேர் இருக்கு. ஸோ இதை நாம ரீப்ரொடக்டிவ் சைக்கிள் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, ஏன்னா ஹியூமன் ரீப்ரொடக்ஷனுக்கு இந்த மென்ஸ்ட்ரல் சைக்கிளில் ஃபார்ம் ஆகக்கூடிய அந்த எக், அந்த ஃபெர்டிலைசேஷன் ஆகிறது, அது போய் இம்ப்ளான்டேஷன் ஆகிறது அப்படின்னு சொல்லிட்டு இதுதான் அடிப்படை. ஸோ வி கால் திஸ் ஆல்சோ ஆஸ் ரீப்ரொடக்டிவ் சைக்கிள், இல்லைனா இத ஒவேரியன் சைக்கிள் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, இது எல்லாமே சேம் தான், இது மென்ஸ்ட்ரல் சைக்கிள். ஓகே, ஸோ வாட் இஸ் மென்ஸ்ட்ரல் சைக்கிள்? த ரீப்ரொடக்டிவ் சைக்கிள் இன் த ஃபீமேல் primates. So primates அப்படின்றதுல பாத்தீங்கன்னா வந்து மங்கி குரங்குகள், apes மனித குரங்குகள், and human beings மனிதர்கள். So இந்த மூணு organismsக்கு நடக்கக்கூடியதுதான் வந்து menstrual cycle. ஓகே, இதை தவிர மற்ற மேமல்ஸ்க்கு, மற்ற ரீப்ரொடக்டிவ் அனிமல்ஸ்க்கு வந்து menstrual cycle நடக்காது, அது வேறு. ஓகே, ஸோ இதுல ஃபர்ஸ்ட் menstruation, அதாவது ஒரு ஃபீமேல் பேபி வளர்ந்த பிறகு அந்த குழந்தை வந்து ஒரு 12 to 13 பியூபர்டி வயதுக்கு வரும்போது ஃபர்ஸ்ட் டைமா மென்ஸ்ட்ரஸ் நடக்குது இல்லையா? ஸோ அதை நாம என்ன சொல்லுவோம் அப்படின்னா மெனார்க் அப்படின்னு சொல்லுவோம். மெனார்க்னா த ஃபர்ஸ்ட் மென்ஸ்ட்ரேஷன் பிகின்ஸ் அட் பியூபர்டி, அதுதான் வந்து மெனார்க். ஓகே, ஸோ இந்த மென்ஸ்ட்ரல் சைக்கிளுடைய டியூரேஷன் என்ன? இது ஒரு சைக்கிள் அப்படின்னு நம்ம சொல்றோம்லப்பா. ஸோ இந்த சைக்கிள் அப்படின்னா ஒரு மாசத்துல நமக்கு 30 இருக்கு, சில மாசத்துக்கு 31 இருக்கு இல்லையா? ஸோ இந்த மென்ஸ்ட்ரல் சைக்கிளுக்குமே வந்து டேஸ் இருக்கு. ஸோ எவ்வளோனா day 1 to day 28 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சைக்கிள் இருக்கு. சில பேருக்கு ஒரு நாள் எக்ஸ்ட்ராவா நடக்கும், தட் குட் பி 29 days. ஓகே, ஜென்ரலா 28 ஒரு முறை நடக்கிறது தான் வந்து மென்ஸ்ட்ரல் சைக்கிள். த சைக்கிள் ஒன்ஸ் அண்ட் எவ்ரி 28 days. இந்த மென்ஸ்ட்ரல் சைக்கிள் எப்ப நடக்கும் ஒரு ஃபீமேலுக்கு அப்படின்னா ஆக்டிவ்லி ரீப்ரொடியூசிங் ஃபேஸ். ஸோ ஒரு ஃபீமேலுடைய ஆக்டிவ்லி ரீப்ரொடியூசிங் ஃபேஸ் எப்போ ஆரம்பிக்குது? ஸோ 12 to 13 ஆரம்பிச்சு ஆல்மோஸ்ட் 50 வரைக்கும் நடக்கும். ஓகே, ஸோ இந்த டியூரேஷன்ல நடக்கிறது தான் வந்து மென்ஸ்ட்ரல் சைக்கிள். ஸோ இதுல பாருங்க, இப்போ 12 வந்து பியூபர்டி ஆகுறாங்க அப்படின்னா ஒரு பெண் குழந்தை 50 வரைக்கும் அவங்களுக்கு மென்ஸ்ட்ரல் சைக்கிள் நடக்கும். இந்த டியூரேஷன்ல ஃபுல்லா அவங்களுக்கு மென்ஸ்ட்ரல் சைக்கிள் நடக்கும். ஓகே, ஸோ 12 ஃபர்ஸ்ட் நடக்கிறதா தான் நம்ம என்ன சொல்றோம், மெனார்க் அப்படின்னு சொல்றோம். மெனார்க் ஆர் பியூபர்டி 50 மென்ஸ்ட்ரல் சைக்கிள் முடிஞ்சு போயிடும். ஸோ அதை நம்ம என்ன சொல்றோம், மெனோபாஸ் அப்படின்னு சொல்றோம். ஓகே, ஸோ இந்த பீரியட்ல தான் இந்த ஃபீமேல்னால குழந்தை பெற்றுக்க முடியும், தட் இஸ் ஆக்டிவ்லி ரீப்ரொடியூசிங் ஃபேஸ். ஓகே, ஸோ த சைக்கிள் ஆஃப் த ஈவென்ட் ஸ்டார்டிங் ஃப்ரம் ஒன் மென்ஸ்ட்ரல் பீரியட் டில் த நெக்ஸ்ட் ஒன் இஸ் கால்ட் மென்ஸ்ட்ரல் சைக்கிள். சி, நம்ம சாதாரணமாக பேசும்போது இப்போ நம்மலாம் அடல்ட் இல்லையா, ஸோ 18 இருக்கும் உங்களுக்கு, பிளஸ் டூலாம் படிக்கிறீங்கன்னா. ஸோ சாதாரணமாக பேசும்போது இந்த ஃபீமேல்ஸ் எல்லாம் மென்சஸ் ஆயிடுச்சு, பீரியட்ஸ் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஓகே, இந்த வேர்டு வந்து கொலோக்கியல் வேர்ட், நார்மலாக நம்ம பேசுறது. இதுக்கு நம்ம சயின்டிஃபிக்கலாக என்ன சொல்லுவோம் அப்படின்னா மென்ஸ்ட்ரல் பீரியட் அப்படின்னு சொல்றோம். ஓகே,
ஸோ மென்ஸ்ட்ரல் பீரியட் அப்படின்றது ப்ளீடிங் ஸ்டார்ட் ஆகுதுல்ல. ஸோ ஒரு ஒரு கேர்ளுக்கு ப்ளீடிங் ஸ்டார்ட் ஆகுதுல்ல, அவங்களோட ஃபர்ஸ்ட் டே ஆஃப் ப்ளீடிங். ஸோ அதுல இருந்து அடுத்த மாசம் ஃபர்ஸ்ட் டே ஆஃப் ப்ளீடிங் நடக்குதுல்ல, ஃபர்ஸ்ட் டே ஆஃப் ப்ளீடிங் நடக்குதுல்ல, அதாவது அடுத்த மாசத்துடைய மென்ஸ்ட்ரல் பீரியட். ஓகே, ஸோ இதுக்கு நடுவில் இருக்கக்கூடிய இந்த கேப் இருக்கு இல்லையா, இதுதான் நாம மென்ஸ்ட்ரல் சைக்கிள் அப்படின்னு சொல்றோம். இது ஒரு சைக்கிள். ஸோ இந்த சைக்கிளுக்கு எத்தனை நாள் தேவைப்படும் அப்படின்னா 28 days தேவைப்படும். ஒரு ஒரு மாசம் ப்ளீடிங் ஆகுறதுல இருந்து அடுத்த மாசம் ப்ளீடிங் ஆகுறதுக்கு இந்த சைக்கிளுக்கு எத்தனை நாள் தேவைப்படும், 28 days பொதுவாக தேவைப்படும். சிலருக்கு ஒரு நாள் எக்ஸ்ட்ராவா, நார்மலா நம்ம நார்மல் தான் பேசிட்டு இருக்கோம், அப்நார்மல் எல்லாம் வேறு. ஓகே, 29 days சிலருக்கு ஆகும். ஓகே, திஸ் இஸ் த நார்மல் மென்ஸ்ட்ரல் சைக்கிள். ஓகே, ஸோ இந்த மென்ஸ்ட்ரல் சைக்கிள் அப்போ என்ன நடக்கும் அப்படின்னா, அந்த ஃபீமேலுடைய யூட்ரஸ் கர்ப்பப்பை இருக்குல்ல, லேயர் ஆஃப் த மசில்ஸ் நாம எண்டோமெட்ரியம் அப்படின்னு சொல்லுவோம். அந்த எண்டோமெட்ரியம்ல சேஞ்சஸ் நடக்கும். அந்த சேஞ்சஸ் எப்படி இருக்குன்னா சைக்ளிக் சேஞ்சஸா இருக்கும், அதாவது ஒரு பெட்டு மாதிரி ஃபார்ம் ஆகும். என்னத்துக்கு அப்படின்னா, ஒரு குழந்தை உருவாக போகுது அப்படின்னா அந்த குழந்தை அந்த இடத்துல தங்கி இம்ப்ளான்ட் ஆகி அது வளரணும். ஸோ அம்மாவோட கர்ப்பப்பை இல்லையா, ஸோ வளரணும், குழந்தைக்கு தேவையான நியூட்ரிஷன்ஸ் எல்லாம் கிடைக்கணும். ஸோ அந்த இடத்த வந்து ஒரு குழந்தை ஃபார்ம் ஆகிறதுக்கு ரெடி பண்றதுக்கு ஒரு ஒன் ஆஃப் தி அடிப்படை தான் வந்து இந்த மென்ஸ்ட்ரல் சைக்கிள். ஓகே, ஸோ இப்போ ஒருத்தங்களுக்கு சைக்ளிக் மென்ஸ்ட்ரேஷன் இஸ் அன் இண்டிகேட்டர் ஆஃப் நார்மல் ரீப்ரொடக்டிவ் ஃபேஸ், அதாவது நான் சொன்ன மாதிரி 28 days 29 days இந்த பீரியட்ஸ்ல வந்து பீரியட்ஸ் கரெக்டா வந்துருச்சு அப்படின்னா தே ஆர் நார்மல். ஸோ இதுல சில பேருக்கு 40 நாளைக்கு ஒரு முறை வரும், 3 மாசத்துக்கு ஒரு முறை, இதெல்லாம் வந்து அப்நார்மல். சில பேருக்கு வந்து வரல அப்படின்னா தே மே பி ஹேவிங் ப்ரெக்னன்சி, தே ஆர் ப்ரெக்னன்ட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லலாம். ஓகே, ஸோ இந்த மாதிரி நிறைய ரீசன்ஸ் இருக்கு, இதை வந்து நம்ம ஒன்னொன்னா பார்க்கலாம். ஓகே, ஸோ இந்த மென்ஸ்ட்ரல் சைக்கிள்ல என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு மாசமும் ஒரு ஓவரி, 2 ஓவரி இருக்கு இல்லையா, ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம் பார்த்தோம் இல்லையா. ஸோ ஒவ்வொரு மாசமும் ஒரு ஓவரி ஒரு எக் அதை வந்து ரிலீஸ் பண்ணும். ஸோ அதுதான் வந்து இந்த சைக்ளிக் இவெண்டோடைய முக்கியமான ஒரு கான்செப்ட். ஸோ அல்டிமேட் கோலே அதுதான், எக் வந்து ரிலீஸ் பண்ணும், அந்த எக் வந்து ஸ்பெர்ம்காக வெயிட் பண்ணும். ஸ்பெர்ம் வந்துச்சுன்னா ஃபர்டிலைசேஷன் நடக்கும், ஃபர்டிலைசேஷன் நடந்துச்சுன்னா ஜைகோட், மோருலா, பிளாஸ்டூலா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பால் ஆஃப் செல்ஸ் ஃபார்ம் ஆகும். அந்த பால் ஆஃப் செல்ஸ் வந்து யூட்ரஸ் கர்ப்பப்பையில வந்து பதியும். ஸோ அந்த அந்த பேபி வந்து அப்படியே வளர ஆரம்பிக்கும். அப்படி இல்லைன்னா ஃபெர்டிலைசேஷன் நடக்கல, ஸ்பெர்ம் வரல அப்படின்னா என்ன ஆகும், அந்த எண்டோமெட்ரியம் வந்து அழிஞ்சு வெளியில போயிடும். ஸோ அது அழிஞ்சு வெளியில போகுது இல்லையா, அதுதான் வந்து ப்ளீடிங் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லுவோம். ஸோ இதுதான் வந்து மென்ஸ்ட்ரல் சைக்கிளோடைய ஒரு கிறிஸ்பான ஒரு அவுட்லைன். சரியா? ஓகே, இப்போ இதை நம்ம பார்க்கலாம். இந்த மென்ஸ்ட்ரல் சைக்கிள்ல 2 இம்பார்ட்டண்டான சைக்கிள் வந்து நடக்குது. மென்ஸ்ட்ரல் சைக்கிள்குள்ள ஒன்னும் ரெண்டுமே வந்து லைக் கோ ஹேண்ட் இன் ஹேண்ட் அப்படின்னு சொல்லலாம், சைமல்டேனியஸா 2 நடக்குது, 2 இவெண்ட்ஸ் நடக்குது. சரியா? ஸோ ஒன்னு வந்து ஒவேரியன் சைக்கிள், இன்னொன்னு வந்து யூட்ரஸ் சைக்கிள். ஒவேரியன் சைக்கிள் அப்படின்னா என்ன, ஓவரி, இப்போ ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம்ல இந்த ஓவரி இருக்கு இல்லையா, இந்த ஓவரி. ஸோ இந்த ஓவரிஸ்குள்ள சேஞ்சஸ் நடக்கும், அதுவுமே வந்து ஒரு சைக்ளிக் இவெண்ட்ஸா நடக்கும், அது வந்து ஒவேரியன் சைக்கிள். அதே மாதிரி யூட்ரஸ், இதுதானே யூட்ரஸ், இந்த யூட்ரஸ் உடைய எண்டோமெட்ரியம்ல சேஞ்சஸ் நடக்கும், அதுவுமே வந்து சைக்ளிக் சேஞ்சஸா நடக்கும். ஓகே, யூட்ரஸ்ல மட்டும் இல்லாம ஓவிடக்ட், ஓவிடக்ட் அப்படின்றது ஃபெலோபியன் டியூப், இங்குமே வந்து சில சேஞ்சஸ் நடக்கும். அதே மாதிரி வெஜைனா, ஸோ இந்த இடத்துலயுமே வந்து சில சேஞ்சஸ் நடக்கும். இது எல்லாமே வந்து மென்ஸ்ட்ரல் சைக்கிள்ல நடக்கும். ஓகே, ஸோ இப்போ நாம வந்து இதுல என்ன ஆக்சுவலா ஈவெண்ட்ஸ் நடக்குது அப்படின்றத பாக்குறதுக்கு முன்னாடி நம்மளுடைய ஒரு ஓவரி எடுத்து நம்ம கிராஸ் செக்ஷன் பண்ணலாம். அதுல ஒவேரியன் சைக்கிள்ல என்ன நடக்குது அப்படின்றத நம்ம பேசிக்கா புரிஞ்சுக்கலாம். இது எல்லாமே தான் மென்ஸ்ட்ரல் சைக்கிள்ல நடக்க போகுது. சரியாப்பா? இப்ப பாருங்க, ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் ட்ராக் உடைய ஒரு ஓவரியை எடுத்து நம்ம கிராஸ் செக்ஷன் பண்றோம். நம்ம ஆல்ரெடி ரீப்ரொடக்டிவ் சிஸ்டத்தை பத்தி படிக்கும் போது நம்ம ஆல்ரெடி உள்ள என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஓகே, ஸோ இதை நம்ம பார்க்கும் போது நடுவில் இருக்கக்கூடிய இந்த பகுதியை மெடுல்லா அப்படின்னு சொல்லுவோம். இங்க ஃபுல்லா பிளட் வெசல்ஸ், லிம்ஃப் நோட்ஸ், கேபிலரிஸ், நர்வ்ஸ் அதெல்லாமே இருக்கும். வெளியில இருக்கக்கூடிய இந்த பகுதியை நாம கார்டெக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த கார்டெக்ஸ்ல தான் வந்து எல்லா சேஞ்சஸுமே ஓவரியில நடக்குது. என்ன நடக்குது? ஸோ ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா இந்த குட்டி குட்டியா செல்ஸ் இருக்குல்ல, இதுதான் வந்து பிரைமோர்டியல் ஃபாலிகல்ஸ்.
இந்த பிரைமோர்டியல் ஃபாலிகுல்ஸ் ஒரு பெண் குழந்தை பிறக்கும் போதே ஒவ்வொரு ஓவரீஸ்லயும் மில்லியன்ஸ் கணக்கான பிரைமோர்டியல் ஃபாலிகுல்ஸ் இருக்கும். அது வந்து ஜெர்ம் செல்ஸ்ல இருந்து ஃபார்ம் ஆகி வரும். அது வந்து பேர்த்ல எவ்வளவு இருக்கோ அவ்வளவுதான். அதுக்கப்புறம் ஒவ்வொரு மென்ஸ்ட்ரல் சைக்கிள்லயும் அந்த பிரைமோர்டியல் ஃபாலிகுல்ஸ்ல இருந்து ஒரே ஒரு செல் வளர்ந்து வளர்ந்து அது வந்து எக்கா ரப்சர் ஆகும். ஓகே ரைட். ஸோ இந்த மாதிரி நிறைய பிரைமோர்டியல் ஃபாலிகுல்ஸ் இருக்கு. இந்த பிரைமோர்டியல் ஃபாலிகுல்ஸ் அது வந்து பிரைமரி ஃபாலிகுலா மாறும், அடுத்து அது செகண்டரி ஃபாலிகுலா மாறும், டெர்ஷியரி ஃபாலிகுலா மாறும். இந்த ஃபாலிகுல்ஸ்லாம் என்ன, இதுல என்ன இருக்கு, இதனுடைய ஃபங்க்ஷன்ஸ்லாம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு போன லெக்சர்ல நாம டீட்டெயிலா பார்த்துட்டோம் சரியா. ஸோ டெர்ஷியரி ஃபாலிகல், தென் டெர்ஷியரி ஃபாலிகல் மெச்சூர் கிராஃபியன் ஃபாலிகுலா மாறும். ஸோ இந்த மெச்சூர் கிராஃபியன் ஃபாலிகல் வெடிச்சு வெளியில வரும். அது வெளியில வரும்போது அதுல வர்றதா வந்து என்னது, செகண்டரி ஊசைட் அப்படின்ற எக், செகண்டரி ஊசைட் அப்படின்ற எக். ஓகே, ஸோ எக் வந்து வெடிச்சு வெளியில வந்துருச்சு. அண்ட் அந்த மிச்சம் இருக்கும் இல்லையா, எது, இந்த கிராஃபியன் ஃபாலிகல். இப்போ அதை நாம வேற ஒரு பேர்ல சொல்லுவோம், அதுதான் வந்து கார்பஸ் லூட்டியம். எக் வெடிச்சு வெளியில வந்த பிறகு மிச்சம் இருக்கக்கூடிய அந்த கிராஃபியன் ஃபாலிகல கார்பஸ் லூட்டியம் அப்படின்னு சொல்லுவோம். அந்த கார்பஸ் லூட்டியம் அதனுடைய ஃபங்க்ஷன்ஸை கொஞ்ச நாள் செய்யும், அதன் பிறகு அது வந்து வேற ஒரு ஸ்ட்ரக்சரா மாறி அழிஞ்சு போயிடும். அதனுடைய பேரு கார்பஸ் ஆல்பிகன்ஸ். இது ஒரே ஒரு பிரைமோர்டியல் ஃபாலிகல்ல இருந்து மெச்சூர் ஆகி வர எக். இந்த எக் ரப்சர் ஆகி வருது இல்லையா, இது வந்து ஒவ்வொரு மாசமுமே நடக்கும். ஒரு முறை லெப்ட் சைடு ஓவரி இதை செய்யும், இன்னொரு முறை அடுத்த மாசம் ரைட் சைடு ஓவரி செய்யும். இது வந்து ஒரு சைக்ளிக் இவெண்ட். ஓகே, ஸோ இங்க பாருங்க இந்த மாதிரி தான், இது சேம் தான். ஸோ இந்த ஃபாலிக்கல் செல்ஸ் வந்து வளர்ந்து வளர்ந்து எக் ரப்சர் ஆகுது, கார்பஸ் லூட்டியம் ஃபார்ம் ஆகுது, கார்பஸ் ஆல்பிகன்ஸ் ஃபார்ம் ஆகுது. ஸோ இதெல்லாமே தான் வந்து இந்த மென்ஸ்ட்ரல் சைக்கிள்ல நடக்க போகுது. ஸோ இந்த பிக்சரை நம்ம கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கிட்டா ஈஸியா இருக்கும் ரைட். ஸோ வேற என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அடுத்து நம்ம பேசினது வந்து ஒவேரியன் சைக்கிள் அண்ட் உள்ள இருக்கக்கூட யூட்ரஸ். இந்த யூட்ரஸ் இருக்கு இல்லையா, இந்த யூட்ரஸ் உடைய இந்த இன்னர் வாலை நம்ம எண்டோமெட்ரியம் அப்படின்னு சொல்றோம். ஸோ இந்த எண்டோமெட்ரியம்ல பாத்தீங்கன்னா வந்து சப்போஸ் எக் வந்துச்சுன்னா இந்த எக் வந்து உட்கார்ந்து வளரக்கூடிய இடம் இதுதானே. ஸோ அதுக்கு தேவையான சேஞ்சஸை இந்த எண்டோமெட்ரியம் செய்யும். ஸோ ஒருவேளை எக் வளரல வரல வளரல அப்படின்னா இந்த எண்டோமெட்ரியம் அழிஞ்சு போயிடும். அது வந்து வெளியில ரத்தமா இந்த டிஷ்யூஸும் வெளியில வரும். ஸோ அது வந்து பிளீடிங், அதுதான் நாம பீரியட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம். ஓகே, இந்த ரெண்டு இவெண்ட்டும் ஓவரீஸ்ல நடக்கக்கூடிய சேஞ்சஸும் எண்டோமெட்ரியம்ல நடக்கக்கூடிய சேஞ்சஸோ ரெண்டும் சேர்ந்துதான் நம்ம என்ன சொல்றோம், மென்ஸ்ட்ரல் சைக்கிள் அப்படின்னு சொல்றோம். ரைட். ஸோ இப்போ இந்த பிக்சர் இருக்குல்லப்பா, நம்ம என்சிஆர்டி பிக்சர், இது வந்து நிறைய பிள்ளைங்களுக்கு இது கொஞ்சம் கன்ஃபியூசிங்கா இருக்கும். சரி, ரொம்ப ஈஸியான பிக்சர், கிளியரா தான் இதுல கொடுத்துருக்காங்க. இது என்ன அப்படின்றது தான் நம்ம ஒரு ஒரு ஃபேஸா பார்க்க போறோம் சரியா. ஸோ ஃபர்ஸ்ட் இப்போ நம்ம இதை டச் பண்ண வேணாம், முதல்ல நம்ம கான்செப்டை புரிஞ்சுக்கிட்டு ஒன் பை ஒன்னா இதை நாம சைமல்டேனியஸா படிக்கலாம். ரைட். ஸோ இந்த மென்ஸ்ட்ரல் சைக்கிள்ல மொத்தம் நாலு ஃபேஸஸ் இருக்கு. நாலு ஃபேஸஸ், ஃபேஸஸ் மீன்ஸ் ஸ்டேஜஸ், நாலு ஸ்டேஜஸ் இருக்கு. ஸோ ஒரு ஸ்டேஜ் முடிஞ்சோடனே அடுத்த ஸ்டேஜ், அடுத்த ஸ்டேஜ் முடிஞ்சோடனே அடுத்த ஸ்டேஜ் சொல்லிட்டு அடுத்து அடுத்து இது போயிட்டே இருக்கும். ஓகே, ஸோ அதுல ஃபர்ஸ்ட் ஃபேஸ் வந்து மென்ஸ்ட்ரல் ஃபேஸ். இதுக்கு வேற பேருமே இருக்கு, ஆல்சோ கால்ட் அஸ் பிளீடிங் ஃபேஸ், பிளீடிங் ஃபேஸ். ஓகே, மென்ஸ்ட்ரல் ஃபேஸ் இல்லைனா பிளீடிங் ஃபேஸ். ரெண்டாவது ஃபேஸ்க்கு பேர் வந்து ஃபாலிகுலார் ஃபேஸ். இதுக்கு இன்னொரு பேருமே இருக்கு, ப்ரோலிஃபரேட்டிவ், ப்ரோலிஃபரேட்டிவ் ஃபேஸ். ஓகே, எக்ஸாம்ஸ்ல சில சமயம் ப்ரோலிஃபரேட்டிவ் ஃபேஸ் அப்படின்னு க்வெஸ்சன் வந்துச்சுன்னா நீங்க வந்து இந்த மாதிரி வரவே இல்லையா புக்ல, நீங்க யோசிக்க கூடாது. ஸோ ப்ரோலிஃபரேட்டிவ் ஃபேஸ்னாலும் ஃபாலிகுலார் ஃபேஸ்னாலும் ஒண்ணுதான். தேர்ட் ஃபேஸ் வந்து ஓவியுலேட்டரி ஃபேஸ். இதுக்கு ஒரே ஒரு பேர் தான், ஓவியுலேட்டரி ஃபேஸ். And fourth one is called luteal phase or secretory phase. Okay, let me tell you, menstrual or bleeding அப்படின்னு சொல்லும் போதே இந்த பேர் வச்சு நம்ம கண்டுபிடிச்சல, அந்த சமயத்துல bleeding நடக்கும். Follicular, proliferative, proliferativeனா என்னப்பா, மல்டிபிளிகேஷன் ஆகுறது. என்ன மல்டிப்ளை ஆகுது, என்ன வளருது அந்த இடத்துல, follicular cells வளரும், அதனால இதுக்கு பேரு follicular phase. ஓவியுலேட்டரி ஃபேஸ்னா ஓவம், எக் ரிலீஸ் ஆகும், ஓவியுலேஷன் நடக்கும், அதை நாம ஓவியுலேட்டரி ஃபேஸ்ன்னு சொல்றோம். அண்ட் நாலாவது லூட்டியல் ஃபேஸ் அப்படின்னா கார்பஸ் லூட்டியம் அப்படின்றது வந்து ஃபார்ம் ஆகும். அண்ட் ஆல்சோ திஸ் இஸ் கால் செக்ரிட்டரி ஃபேஸ், ஏன்னா யூட்ரஸ் வந்து சில வகையான செக்ரீஷன்ஸ், கார்பஸ் லூட்டியமே சில வகையான செக்ரீஷன்ஸோ பண்ணும், அதனால இதுக்கு பேரு
secretory phase or luteal phase, right? So ஆரம்பிக்கலாம். The first one is the menstrual phase. So menstrual phase தான் வந்து இந்த சைக்கிளோடைய first phase. The cycle starts with the menstrual phase. So menstrual flow, menstrual flow-னா அவங்களுக்கு வந்து bleeding நடக்கும், அந்த பெண்ணுக்கு வந்து bleeding நடக்கும். So எவ்வளவு நாள் நடக்கும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, so ஃபர்ஸ்ட் டே ஆரம்பிச்சுச்சுன்னா சில பேருக்கு 3 நாள்ல முடிஞ்சிடும், சில பேருக்கு 4 நாள் ஆகும், சில பேருக்கு 5 நாள் ஆகும். ஸோ ஜென்ரலி வி சே திஸ் ஆஸ் 3 to 5 days வரைக்கும் அவங்களுக்கு ப்ளீடிங் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஸோ ப்ளீடிங் லாஸ்ட் ஃபார் 3 to 5 days. ஓகே, 5 days அப்படின்றத நம்ம வச்சுக்கணும். ஸோ கம்ப்ளீட்டா ப்ளீடிங் வந்து 5 days ஒரு ஸ்பாட் கூட இல்லாம கம்ப்ளீட்டா 5 days நார்மல் சைக்கிள்ல இருக்கவங்களுக்கு ஸ்டாப் ஆயிடும், ரைட்? ஸோ இந்த மென்ஸ்ட்ரல் ஃப்ளோ ஏன் நடக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, எண்டோமெட்ரியம் அப்படின்னு பார்த்தோம்ல, அந்த எண்டோமெட்ரியம் லைனிங் அது என்ன ஆகும்னா பிரேக் டவுன் ஆகும். பிரேக் டவுன்னா அழிஞ்சு போயிடும். ஸோ வி ஆல்சோ கால் திஸ் ஆஸ் டீஜெனரேஷன், டீஜெனரேஷன் ஆஃப் எண்டோமெட்ரியம் லைனிங். எண்டோமெட்ரியமே அழிஞ்சு போயிடும், அதுக்குன்னா எண்டோமெட்ரியம்ல இருக்கக்கூடிய உள்ள இருக்கக்கூடிய அந்த லைனிங், உள்ள இருக்கக்கூடிய அந்த லைனிங் தான் வந்து அப்படியே வந்து அழிஞ்சு லைக் டீக்ரேட் ஆகி வெளியில ரிலீஸ் ஆகும். ஸோ அது டீக்ரேட் ஆகி வரும்போது அங்கே குட்டி குட்டி பிளட் கேபிலரிஸ்லாம் இருக்கும்ல, ஸோ அதுவுமே வந்து உடஞ்சி அப்படியே வெளியில வரும்போது அது பிளட்டா வரும், சரியா? அந்த பிளட்ல பாத்தீங்கன்னா கட்டி கட்டியா டிஷ்யூஸ் இருக்கும், அந்த டிஷ்யூஸ் எல்லாமே வந்து எண்டோமெட்ரியல் லைனிங் டிஷ்யூஸ். ஓகே, தென் மென்ஸ்ட்ரேஷன் அக்கர்ஸ் ஒன்லி இஃப் ரிலீஸ்ட் ஓவம் இஸ் நாட் ஃபர்டிலைஸ்ட். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், கல்யாணம் ஆகாத ஒருத்தங்க இருந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து மென்ஸ்ட்ரேஷன் நடக்கும். ஓகே, ஒவ்வொரு மாசமே வந்து நடக்கும். அதாவது அந்த ஓவா, அவங்களுடைய ஓவா வந்து ஃபர்டிலைசேஷன் ஆகாது. எப்போ ஃபர்டிலைசேஷன் ஆகும்? ஸ்பெர்ம் வந்தாதான் ஃபர்டிலைசேஷன் ஆகும். ஓகே, ஸோ கல்யாணம் ஆன பிறகு ஸ்பெர்ம் வந்துச்சுன்னா அந்த இடத்துல ஃபர்டிலைசேஷன் ஆச்சுன்னா அது சைகோட் ஃபார்மேஷனாக நடக்கும், அது வேற ஸ்டேஜ் ஆஃப் பிரெக்னன்சியில போயிடும். ஸோ அவங்களுக்குமே வந்து சக்சஸ்ஃபுல்லா ஃபர்டிலைசேஷன் நடக்கல அப்படின்னா அந்த ஓவாவுமே வந்து மறுபடியும் இந்த மென்ஸ்ட்ரல் பிளட்ல வந்து வெளியில வந்துடும். ஓகே, ஸோ இஃப் த ஓவம் இஸ் நாட் ஃபர்டிலைஸ்ட், ஓவம் ஃபர்டிலைஸ்ட் ஆகல சக்சஸ்ஃபுல்லா அப்படின்னா, அதாவது ஓவம் வந்து ஸ்பெர்ம மீட் பண்ணல அப்படின்னாதான் மென்ஸ்ட்ரல் சைக்கிள் நடக்கும், ரைட்? ஓகே, ஸோ இந்த மென்ஸ்ட்ரல் ஃபேஸ் நடக்குது இல்லையா, அதாவது அந்த எண்டோமெட்ரியம் லைனிங் வந்து பிஞ்சு வெளியில வருதுல, அது ஏன் மேம் வருது அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, கம்ப்ளீட்லி இந்த ஒவேரியன் சைக்கிள் அண்ட் இந்த எண்டோமெட்ரியம் சைக்கிள் இது எல்லாமே அண்டர் ஹார்மோனல் கண்ட்ரோல். துல்லியமா ஹார்மோன்ஸ் தான் இந்த இடத்துல வந்து பிளே பண்ணுது, சரியா? ஸோ என்ன ஹார்மோன்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா, தட் இஸ் டியூ டு த டிக்ளைன் இன் த லெவல் ஆஃப் ப்ரொஜெஸ்டிரோன், ப்ரொஜெஸ்டிரோன் அண்ட் ஈஸ்ட்ரோஜன். ப்ரொஜெஸ்டிரோன் அப்படின்ற ஹார்மோனை கார்பஸ் லூட்டியம் ப்ரொடியூஸ் பண்ணுது. ஞாபகம் வச்சுக்கோங்க, ப்ரொஜெஸ்டிரோன் இஸ் கால்ட் அஸ் பிரெக்னன்சி ஹார்மோன். வெரி இம்பார்ட்டன்ட், பிரெக்னன்சி ஹார்மோன் நம்ம எதை சொல்லுவோம்னா ப்ரொஜெஸ்டிரோன், பிபி, பிரெக்னன்சி ப்ரொஜெஸ்டிரோன் நம்ம. இந்த ப்ரொஜெஸ்டிரோனை யாரு ப்ரொடியூஸ் பண்றா அப்படின்னா, ஓவரியில கிராஃபியன் ஃபாலிக்கிள் ரப்சர் ஆகி எக் வெளியில வந்துடுது, மிச்சம் இருக்கக்கூடிய அந்த கிராஃபியன் ஃபாலிக்கிள் நெக்ஸ்டா கார்பஸ் லூட்டியம் அப்படின்ற ஒரு ஸ்ட்ரக்சரா மாறுது. அந்த கார்பஸ் லூட்டியம் தான் என்ன பண்ணும், இந்த ப்ரொஜெஸ்டிரோனை ப்ரொடியூஸ் பண்ணும். ஓகே, எதுக்காக அப்படின்னா, ப்ரொஜெஸ்டிரோன் இருந்தாதான் பேபி ஃபார்ம் ஆச்சுன்னா அந்த பேபிக்கு தேவையான எல்லா தேவைகளையும் அந்த ப்ரொஜெஸ்டிரோன் வந்து எடுத்துக்கும், புரியுதா? ஸோ அதனாலதான் இதை நம்ம பிரெக்னன்சி ஹார்மோன் சொல்றோம். அண்ட் ஈஸ்ட்ரோஜன், ஈஸ்ட்ரோஜனை யாரு ப்ரொடியூஸ் பண்றான்னா, ஓவரீஸ்ல வளர்ந்து வருது இல்லையா, பிரைமரி ஃபாலிக்கல், செகண்டரி ஃபாலிக்கல், டெர்ஷரி ஃபாலிக்கல், மெச்சூர் ஃபாலிக்கல் சொல்லிட்டு. ஸோ அந்த ஃபாலிக்கல்ஸ்ல இருக்கக்கூடிய அந்த செல்ஸ், இந்த ஃபாலிக்கல்ஸ்ல இருக்கும் இல்லையா இந்த செல்ஸ், இந்த ஃபாலிகுலார் செல்ஸ் ப்ரொடியூஸ் பண்ற ஹார்மோன் தான் ஈஸ்ட்ரோஜன். ஓகே, ஸோ இந்த ஹார்மோன் மறுபடியும் வந்து பிரெக்னன்சிக்கு ஹெல்ப் பண்ணுது. ஸோ இந்த ரெண்டு ஹார்மோனுடைய லெவல் வந்து அப்படியே டக்குன்னு குறைஞ்சிடும், டக்குன்னு குறைஞ்சிடும். ஏன்னா பிரெக்னன்சி ஆகல, ஓவமா வந்து ஸ்பெர்ம் மீட் பண்ணல அப்படின்னா அந்த இடத்துல வந்து இந்த ஹார்மோனுடைய அளவு வந்து குறைஞ்சிடும். ஸோ ஆஸ் அ ரிசல்ட் மென்ஸ்ட்ரல் ஃபேஸ் வந்து நடக்குது. அப்போ எண்டோமெட்ரியம் என்ன ஆகுது, லைனிங் வந்து பிஞ்சு வெளியில வந்துடுது, புரியுதா? ரைட், ஓகே. So the endometrium degenerates, menstrual flow begins. இப்போ நீங்க எப்படி இமேஜின் பண்ணிக்கலாம்னா, ஒரு குழந்தை வருதுப்பா, நம்ம வீட்டுல ஒரு குழந்தை வருதுன்னு வச்சுக்கோங்க. ஸோ குழந்தை வந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணுவோம், குழந்தைக்காக புது பெட்டு, கட்டில்,
நல்ல பிளாங்கெட் எல்லாம் வாங்கி அந்த பேபியை படுக்க வைக்கிறதுக்காக ரேப் பண்றதுக்கு துணி இதெல்லாம் நம்ம ரெடி பண்ணுவோம்ல, எப்போ குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னாடி ஹாஸ்பிட்டல்ல ஃபர்ஸ்ட் கேட்பாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி பேபி வரப்போகுது, ஃபீட்டஸ் அந்த இடத்துல வளரப்போகுது அப்படின்னா எண்டோமெட்ரியுமே ஒரு பெட்டு மாதிரி ரெடி பண்ணணும். ஸோ அதை செய்யற வேலையை தான் வந்து, அதற்கான வேலை செய்யறதுதான் ப்ரொஜெஸ்டிரோன் அண்ட் ஈஸ்ட்ரோஜன். ஆனால் அந்த இடத்துல ஸ்பெர்மே வரல, ஃபெர்டிலைசேஷன்லேயே நடக்கலைன்னா இந்த பெட்டு தேவையே இல்லை. அப்போ அது வந்து அப்படியே ரப்சர் பண்ணி என்ன பண்ணும், டீஜென்ரேட் பண்ணி அந்த எண்டோமெட்ரியம் லைனிங் வந்து அழிச்சிடும். ஸோ அந்த அழிஞ்சு வெளியில வர்றதான் வந்து மென்ஸ்ட்ரல் ஃபேஸ். ஓகே, ஸோ அப்போ வெளியில வருதுல்ல பீரியட்ஸ் அப்போ பிளட் வெளியில வருதுல்ல, அதுதான் மென்ஸ்ட்ரல் ஃப்ளோ. அந்த பெட்ல அந்த பிளட்ல என்ன இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, இட் கண்டெய்ன்ஸ் எண்டோமெட்ரியம் செக்ரீஷன்ஸ். அந்த எண்டோமெட்ரியம் சில செக்ரீஷன்ஸ் கொடுக்கும், அது இருக்கு. அப்புறமா வந்து பிளட் இருக்கு, ஏன்னா அங்க நிறைய பிளட் கேபிலரிஸ் இருக்கும், அதனால இருக்கு. அண்ட் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட், அன்ஃபெர்டிலைஸ்ட் எக், எக் இருக்கு. அந்த எக் என்னது, செகண்டரி ஊசைட். ஓகே, ஊஜெனெசிஸ்ல நம்ம படிச்சோம், செகண்டரி ஊசைட் இருக்கும், அது கூட ஒரு போலார் பாடியும் இருக்கும், அதாவது ஃபர்ஸ்ட் போலார் பாடி அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்கும். அது எல்லாமே சேர்ந்து அந்த மென்ஸ்ட்ரல் பிளட்ல வந்து வெளியில வந்துடும், ஏன்னா அங்கே ஃபெர்டிலைசேஷன் நடக்கல. ஓகே, ஸோ ஆப்சன்ஸ் ஆஃப் மென்சுரேஷன், இந்த மாதிரி பிளீடிங் நடக்கிறது, மென்சுரேஷன் நடக்கிறது வந்து நடக்கல அப்படின்னா, ஸோ இட் இண்டிகேட்ஸ் தட் மேபி அந்த அந்த கேர்ள், அந்த அம்மா வந்து மேபி பிரெக்னண்டா இருக்கலாம், ஏன்னா அந்த இடத்துல ஸ்பெர்ம் வந்திருக்கலாம்னு சொல்லிட்டு. வேறஸ் இது 100% எல்லா இடத்துலையுமே வந்து கிடையாது, பிகாஸ் இப்போ இருக்கிற லைஃப் ஸ்டைல்ல டியூ டு ஸ்ட்ரெஸ் இல்லைனா ஹார்மோனல் டிஸார்டர்ஸ், ஓகே, ஹார்மோனல் ப்ராப்ளம்ஸ்னால சில பேருக்கு அனீமியா இருக்கும், இல்லைனா புவர் ஹெல்த் கண்டிஷன்ஸ் இருக்கும். ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய லேடிஸுக்கும் மென்ஸ்ட்ரல் சைக்கிள் நடக்காது. ஸோ மென்ஸ்ட்ரல் சைக்கிள் நடக்கலைன்னா அவங்க 100% ப்ரெக்னன்சி நம்ம எப்பவுமே சொல்ல முடியாது. தேர் ஆர் அதர் ரீசன்ஸ் ஆல்சோ ஃபார் தி ஆப்சன்ஸ் ஆஃப் மென்ஸ்ட்ரல் ஃபேஸ். ஓகே, ஸோ இந்த மென்ஸ்ட்ரல் சைக்கிள் நடக்குது இல்லையா, ஸோ அப்போ பிளட் ரிலீஸ் ஆகுது இல்லையா, எவ்வளோ பிளட் ரிலீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 40-80 ml பிளட் லாஸ் இருக்கும் அந்த விமனுடைய பாடியில். 40-80 ml பிளட் லாஸ் இருக்கும் அந்த சைக்கிள் ஃபுல்லாக, அதாவது அந்த 3-5 days. ஸோ ஒரு நாளைக்கு ஆல்மோஸ்ட் 20 ml பிளட் வந்து பெர் டே, ஒரு நாளைக்கு 20 ml பிளட் லாஸ் இருக்கும் சராசரியா. சில பேருக்கு ரொம்ப ஜாஸ்தியாகவும் இருக்கும், சில பேருக்கு கம்மியாகவும் இருக்கும். Okay, right. So let's see your NCRT picture. NCRT picture உடைய first part. So in the picture, எப்படி நாம study பண்ணணும் அப்படினா, இப்ப நான் சொல்லி தர methodல study பண்ணுங்க. Okay. So இங்க பாருங்க, கீழே கொடுத்துருக்காங்க இல்லையா, this is days. 1, 2, 3, 1, 2, 3, 4, 5. Fifth day. So first dayல start ஆகி fifth day வரைக்கும் அப்படின்னு நம்ம இப்ப பாத்துக்கிறோம். இது நம்மளுடைய எக்ஸ் ஆக்சஸ். ஓகே, இந்த இடத்துல இருக்குல்ல, இங்க பாத்தீங்கன்னா மொத்தம் 4 ஈவெண்ட்டை இதுல காமிச்சிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஈவெண்ட் வந்து யூட்ரைன் ஈவென்ட்ஸ், அதாவது இந்த யூட்ரஸ் உடைய இந்த எண்டோமெட்ரியம்ல என்ன சேஞ்சஸ் நடக்கும் அப்படின்றத இதுல காமிச்சிருக்காங்க. மேல இருக்கிறது வந்து ஓவேரியன் ஹார்மோனல் லெவல்ஸ். ஸோ இந்த ஓவரிஸ் சில ஹார்மோன்ஸை ப்ரொடியூஸ் பண்ணி பிளட்ல கலக்கும். ஸோ அந்த ஹார்மோன் அந்த பெண்ணுடைய உடம்புல எந்த லெவல்ல இருக்கும், எந்தெந்த ஃபேஸ்ல எந்தெந்த லெவல்ல இருக்கும். நம்பர் 3, ஓவேரியன் ஈவென்ட்ஸ். இந்த ஓவரிஸ்குள்ள நம்ம பார்த்தோம்ல ஒரு ஒரு ஸ்டேஜ் நடக்கும் சொல்லிட்டு, அதுல என்னென்ன ஸ்டேஜ் நடக்கும் ஒவ்வொரு ஃபேஸ்ல அப்படின்றது. நம்பர் 4, பிச்சூட்டரி ஹார்மோன்ஸ் லெவல். பிச்சூட்டரி ஹார்மோன்ஸ் ஹைப்போதலாமஸ் கோனாடோட்ரோபின் ரிலீசிங் ஹார்மோனை செக்ரீட் பண்ணுது, அது போய் ஆன்டீரியர் பிச்சூட்டரிய இன்டியூஸ் பண்ணுது. ஸோ ஆன்டீரியர் பிச்சூட்டரி ஃபாலிக்கல் ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோனும் லூட்டினைசிங் ஹார்மோனையும் செக்ரீட் பண்ணுது. ஸோ அது ரெண்டும் போய் தான் வந்து இந்த சைக்கிள்ஸ் எல்லாமே வந்து ஸ்டார்ட் பண்ணுது. ஓகே, ஸோ தட் இஸ் தி டாப் மோஸ்ட். ஆக்சுவலி நான் மேலேருந்து நம்பர் பண்ணியிருக்கணும், பிட்யூட்டரி ஹார்மோன் தான் வந்து ஃபர்ஸ்ட். ஓகே, ஹார்மோன், ஒவேரியன் ஈவென்ட்ஸ், ஒவேரியன் ஹார்மோன்ஸ் அண்ட் உள்ளே இருக்கக்கூடிய எண்டோமெட்ரியம்ல நடக்கக்கூடிய சேஞ்சஸ். சரியா, இது நீங்கள் எப்படி புரிஞ்சுக்கணும். ஓகே, லெட்ஸ் சி வாட் ஹேப்பன்ஸ் 1 by 1. ஓகே, சி இங்க பாருங்க. ஸோ டே 1, day 2, day 3, day 4, day 5 இந்த சமயத்துல எண்டோமெட்ரியம்ல என்ன நடக்குது அப்படின்னா, மென்சஸ் நடக்குது. மென்சஸ் மீன்ஸ் பிளீடிங் நடக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் டேல இருந்து 5 days வரைக்கும் பிளீடிங் நடக்கும். இந்த பாருங்க, இந்த இடத்துல காட்டுறாங்களே இது என்னது அப்படின்னா வந்து பிளட் வர மாதிரி. ஸோ அதுதான் நான் இங்க காமிச்சிருக்கேன். இந்த எண்டோமெட்ரியம் உடைய இன்னர் லைனிங், இந்த யூட்ரஸ் உடைய இன்னர் லைனிங் என்ன ஆகும், இட் ஷெட்ஸ், அது வந்து வெளியில ஷெட் ஆகும். இட் லீட்ஸ் டு மென்ஸ்ட்ரல்
பிளீடிங் அது வந்து ஃபர்ஸ்ட் டே ஒன்ல இருந்து டே ஃபைவ் வரைக்கும் நடக்கும். ஓகே, ஸோ அந்த சமயத்துல ஹார்மோன் இந்த ஓவரியன் ஹார்மோன்ஸ் இந்த லெவல் வந்து கம்ப்ளீட்டா ஜீரோவா இருக்கும். எந்த ஹார்மோன்ஸும் வந்து ஓவரிஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ணாது, ஜீரோவா இருக்கும். ஓகே, என்ன ஹார்மோனை பத்தி நம்ம பேசுறோம் இந்த இடத்துல? ரெண்டு ஹார்மோனை பத்தி நான் சொன்னேன் இல்லையா. ஒன்னு வந்து ஃபாலிக்கல் செல்ஸ் ப்ரொடியூஸ் பண்ற ஈஸ்ட்ரோஜன் அப்படின்ற ஹார்மோன், இன்னொன்னு கார்பஸ் லூட்டியம் ப்ரொடியூஸ் பண்ற ப்ரொஜெஸ்டிரோன் அப்படின்ற ஹார்மோன். இந்த ரெண்டு ஹார்மோனும் இந்த இடத்துல இருக்காது, இல்லைன்னா ரொம்ப ரொம்ப கம்மியான அளவுல இருக்கும். ஓகே, ஸோ அந்த சமயத்துல ஃபாலிக்கிள்ஸ் என்ன நடக்கும், உள்ள ஓவரியில இருக்கக்கூடிய ஃபாலிக்கிள்ஸ்னா அது அப்பதான் வளரவே ஆரம்பிக்கும். அதனாலதான் இந்த ஹார்மோன்ஸ் இல்லை, புரியுதா? அப்பதான் வளரவே ஆரம்பிக்கும். பிரைமோர்டியல் ஃபாலிக்கிள் பிரைமரியாவும் பிரைமரி அப்படின்றது வந்து செகண்டரியாவும் செகண்டரி அப்படின்றது அடுத்த ஸ்டேஜ்ல. தே ஆர் நவ் இன் த டெவலப்பிங் ஸ்டேஜ், டெவலப்பிங் ஃபாலிக்கிள்ஸ். ஓகே, இது எதனால டெவலப் ஆகுது அப்படின்னா வந்து பிச்சூட்டரி வந்து என்ன பண்ணியிருக்கோம், அதனுக்கு சிக்னல் கொடுத்துருக்கோம் பை ஃபாலிக்கிள் ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன். ஓகே, ஸோ இந்த இதுவுமே வந்து இந்த இடத்துல ரொம்ப பீக் சிக்னலா இருக்காது, கம்மியாக தான் இருக்கும். சிக்னல் ஃப்ரம் த பிச்சூட்டரி வந்து கம்மியாக தான் இருக்கும், புரியுதா? ஸோ திஸ் இஸ் தி ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ், தட் இஸ் தி மென்ஸ்ட்ரல் ஸ்டேஜ். ஓகே, ஸோ லெட்ஸ் மூவ் ஆன் டு த செகண்ட் ஃபேஸ், தட் இஸ் ஃபாலிகுலார் ஃபேஸ். ஃபாலிகுலார் ஃபேஸ் அப்படின்னா இந்த ஃபாலிக்கிள்ஸ் இந்த இடத்துல இருக்குல்லப்பா, இந்த ஃபாலிக்கிள்ஸ் இப்போதான் டெவலப் ஆகுது இல்லையா. ஸோ இது இன்னும் நல்லா டெவலப் ஆகக்கூடிய ஸ்டேஜ் தான் நம்ம ஃபாலிகுலார் ஸ்டேஜ்னு சொல்றோம். ஸோ இது நல்லா டெவலப் ஆகணும்னா இதுக்கு ஹார்மோன்ஸ் இண்டக்ஷன் வேணும். அப்போ இந்த ஹார்மோன்ஸ் வந்து கொஞ்சம் ஏறும். எது? FSH, ஃபாலிக்கிள் ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன்ஸ் வந்து ஏறணும். இது ஏறினாதான் இந்த ஃபாலிக்கிள்ஸ் உடைய ப்ரொடக்ஷன் வந்து ஜாஸ்தி ஆகும், டெவலப்மெண்ட் வந்து ஜாஸ்தி ஆகும். ஓகே, ஸோ தட் இஸ் தி ஃபாலிகுலார் ஸ்டேஜ். Okay, the follicular phase extends from day 6 until the time of ovulation. Follicular phase, first phase எத்தனை நாள் பார்த்தோம், 5th day வரைக்கும் நமக்கு வந்து first phase bleeding phase. அப்போ அடுத்த டேவே 6th டேல இருந்து 13th டே வரைக்கும், 13 நாள் 6th டேல இருந்து 13th டே வரைக்கும் இருக்கக்கூடிய இந்த டேஸ தான் நம்ம என்ன சொல்றோம், இந்த ஃபேஸ தான் follicular phase இல்லனா proliferative phase, proliferative phase அப்படினு சொல்றோம். ஏனா graafian follicles வளர போகுது. Okay, so during this phase the primary follicle in the ovary grows to become fully mature graafian follicle. So primordial follicle primary ஆகும், primary secondary ஆகும், secondary tertiary அப்படியே fully mature ஆ வளரது வந்து இந்த ஸ்டேஜ்ல தான். Okay, so அதே சமயத்துல இது வந்து ovary குள்ள நடக்கிறது. So, ovary குள்ள பாத்தீங்கன்னா என்ன நடக்குது, fully mature follicles, அதாவது அதுக்குள்ள எக்குமே வந்து ஆல்மோஸ்ட் ரெடியா ஆயிடும் இந்த ஸ்டேஜ்ல, ரைட்? அதே மாதிரி எண்டோமெட்ரியம்ல என்ன நடக்கும், எண்டோமெட்ரியம் போன ஃபேஸ்ல மென்ஸ்ட்ரல் சைக்கிள்ல மென்ஸ்ட்ரல் ஃபேஸ்ல வந்து அழிஞ்சு போச்சு. இப்போ எண்டோமெட்ரியம் ஸ்டார்ட் ரீஜெனரேட்டிங். ஏன் ரீஜெனரேட்டிங், இந்த எக்கு ஒருவேளை இங்க வந்து உட்கார்ந்துச்சுன்னா அதுக்கு பெட்டு தேவையில்லை, அந்த பெட்டு வந்து ரெடி பண்றதுக்கான ஸ்டேஜ் அதை செய்யுது. சி இந்த இடத்துல பாருங்க, தெரியுதா, இந்த எண்டோமெட்ரியம் பிகின்ஸ் டு டெவலப். ரொம்ப அழிஞ்சு போன எண்டோமெட்ரியம் வந்து கொஞ்சம் திக்னஸ் வந்து ஆரம்பம் ஆகும். ஓகே, த்ரூ ராபிட் ஃப்ளோர் ப்ரோலிஃபரேஷன், அதனாலதான் இதை ப்ரோலிஃபரேட்டிவ் ஃபேஸ் அப்படின்னு சொல்றோம். ஓகே, ஸோ இதுல என்ன ஹார்மோன்ஸ் வந்து வேலை செய்யுது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இங்க தான் ஆக்டிவா நிறைய ஹார்மோன்ஸ் வேலை செய்யுது. ஸோ பிச்சூட்டரி வந்து ஃபாலிக்கல் ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன்ஸ் அண்ட் லூட்டினைசிங் ஹார்மோன் செக்ரேட் பண்ணும். அந்த ஃபாலிக்கல் ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன் தான் வந்து இந்த இடத்துல வேலை செய்ய போகுது. அது என்ன பண்ணும், ஃபாலிக்கல்ஸ டெவலப் பண்ணும், பிரைமரி ஃபாலிக்கல்ல மெச்சோர் கிராஃபியன் ஃபாலிக்கல்லாம் மாத்தும். ஸோ மெச்சோர் கிராஃபியன் ஃபாலிக்கல்னா இந்த இடத்துல பாருங்க, லெட் மீ ஷோ யூ திஸ் பிக்சர். மெச்சூர் கிராஃபியன் ஃபாலிக்கல் இங்க தெரியுதா, மெச்சூர் கிராஃபியன் ஃபாலிக்கல். இந்த மெச்சூர் கிராஃபியன் ஃபாலிக்கல் இதை சுத்தி இருக்கக்கூடிய எல்லா செல்ஸுமே வந்து ஃபாலிகுலார் செல்ஸ். இந்த ஃபாலிகுலார் செல்ஸ் ஆல்சோ ப்ரொடியூசஸ் அனதர் ஹார்மோன், அந்த ஹார்மோன் தான் ஈஸ்ட்ரோஜன். ஸோ இந்த ஃபேஸ்ல மெச்சூர் கிராஃபியன் ஃபாலிக்கல சுத்தி நிறைய செல்ஸ் இருக்கும், அந்த செல் எல்லாமே நிறைய ஹார்மோன்ஸை ப்ரொடியூஸ் பண்ணும். ஓகே, எப்படி ப்ரொடியூஸ் பண்ணுது, ஏன்னா ஹைப்போதலாமஸ் கிட்ட இருந்து சிக்னல் வந்திருக்கு. ஃபாலிக்குள் ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோனுடைய ரிசெப்டார்ஸ் இந்த ஃபாலிகுலார் செல்ஸ் மேல இருக்கும். ஸோ அந்த ஹார்மோன் வந்து உட்கார்ந்தவன இந்த ஃபாலிகுல் செல்ஸ் வந்து அது வளர்றது மட்டும் இல்லாம தே ஆல்சோ செக்ரெட் ஈஸ்ட்ரோஜன். ஓகே, ஸோ அந்த ஈஸ்ட்ரோஜன் அப்படின்ற ஹார்மோன் இந்த இடத்துல வந்து நிறைய வேலைகளை செய்ய போகுது. லெட் அஸ் சி வாட் ஆர் த ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் ஈஸ்ட்ரோஜன்.
See, follicle stimulating hormone என்ன பண்ணும்? Secretion of estrogen by the graafian follicle cells. Okay, graafian follicle cellsல வந்து estrogen வந்து produce பண்ணுது. அந்த estrogen என்ன பண்ண போதிப்போம்? So, proliferation பண்ணும். Follicles நல்ல வளர வைக்கும். Also thickens the ruptured endometrium. Menstrual phaseல endometrium அழிஞ்சி thickness வந்து 0 millimeter இருந்துச்சு. mm. Okay. இப்போ அது வந்து திக்கா 3 mm வரைக்கும் திக்னஸ் ஆகும். 3 mm வரைக்கும் திக்னஸ் ஆகும். ஹாஃப் ஆஃப் தி திக்னஸ். மொத்த மேக்ஸிமம் திக்னஸ் வந்து 6 mm. அந்த பெட்டுடைய திக்னஸ் எண்டோமெட்ரியம். ஓகே, ஸோ ஹாஃப் ஆஃப் த திக்னஸ் 6 mm 3 mm வரைக்கும் கொண்டு வரும். ஓகே, தென் ஈஸ்ட்ரோஜன் இதனுடைய வேலை என்ன? இதுதான். ஓகே, ரெண்டாவது பாத்தீங்கன்னா வந்து மியூக்கஸ் லைனிங் ஆஃப் தி ஓவிடக்ட் அண்ட் வெஜைனா. ஸோ இந்த ஓவிடக்ட் இருக்கு இல்லையா, இந்த ஓவிடக்ட் ஃபெலோபியன் டியூப், இந்த வெஜைனா, இங்கெல்லாம் வந்து ஒரு மியூக்கஸ் செக்ரீஷன் பண்ணும். அண்ட் டெவலப்மெண்ட் ஆஃப் தி செகண்டரி செக்ஷுவல் கேரக்டர். இந்த இடத்துல செகண்டரி செக்ஷுவல் கேரக்டர் அப்படின்றது அந்த அந்த கேர்ளுக்கு பிரெஸ்ட்ல வந்து சில சேஞ்சஸ் நடக்கும். ஒவ்வொரு முறை மென்ஸ்ட்ரல் சைக்கிளுமே வந்து பிரெஸ்ட்ல வந்து சேஞ்சஸ் நடக்கும். சப்போஸ் பேபி ஃபார்ம் ஆச்சுன்னா மில்க் டக்ட் எல்லாம் ரெடி ஆகணும்ல, ஸோ அதுக்காக அந்த சேஞ்சஸ் எல்லாம் பண்ணும். ஸோ அதுதான் வந்து செகண்டரி செக்ஷுவல் கேரக்டர்ஸ். இது எல்லாமே வந்து நடக்கும். இதுக்கு எல்லாத்துக்குமே காரணம் எந்த ரெண்டு ஹார்மோன்? ஃபாலிக்கல் ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோனோ லியூட்டினைசிங் ஹார்மோன். இது வந்து கிராஜுவலா இந்த ஃபேஸ்ல ரைஸ் ஆகும். ஓகே, ரைட். ஸோ மறுபடியும் நம்ம இந்த இந்த இதுல பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்தது மென்ஸ்ட்ரல் ஃபேஸ் டே 1ல இருந்து டே 5 வரைக்கும். அடுத்து நடக்கிறது வந்து ஃபாலிகுலர் ஃபேஸ். எங்கிருந்து ஆரம்பிக்குது நம்ம ஃபாலிகுலர் ஃபேஸ்? டே 6ல இருந்து 6, 7, 8, 9, 10, 11, 12, 13, டே 13 வரைக்கும் நடக்கக்கூடிய சேஞ்சஸ் தான் வந்து ஃபாலிகுலர் ஃபேஸ். ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா ஹார்மோன்ஸ், லியூட்டினைசிங் ஹார்மோன் அண்ட் FSH கொஞ்சம் அதிகமா செக்ரீட் ஆகும். ஸோ அதனால இந்த ஃபாலிகல்ஸ் வந்து வளர்ந்து டெர்ஷரி ஃபாலிக்கல், மெச்சூர் ஃபாலிக்கல் அப்படின்னு போகும். ஸோ இந்த ஃபாலிகல்ஸ் ரிலீஸ் பண்ணா ஈஸ்ட்ரோஜன். இந்த இடத்துல ப்ரொஜெஸ்டிரோன் கம்மியா இருக்கும். ஏன் சொல்லுங்க, ப்ரொஜெஸ்டிரோனை யார் செக்ரீட் பண்ணதுன்னு சொன்னோம்? கார்பஸ் லூட்டியம். அது இனிமேல் தான் ஃபார்மே ஆக போகுது. அதனால ப்ரொஜெஸ்டிரோன்லாம் இந்த இடத்துல ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்கும். போன சைக்கிள்ல இருந்த ப்ரொஜெஸ்டிரோன் தான் இருக்கும், ரொம்ப பிளட்ல கம்மியா இருக்கும். ஓகே, ஸோ எண்டோமெட்ரியம் உடைய வால்ல என்ன சேஞ்சஸ் நடக்கும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இங்க பாருங்க, டே 3 டே 4ல எல்லாம் வந்து ரொம்ப மெலிசா இருந்த எண்டோமெட்ரியம் இப்போ வந்து திக்னஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இப்படி பார்க்கணும். ஸோ இது வந்து அதனுடைய மில்லி மீட்டர் திக்னஸ். ஓகே, எவ்வளோ வந்திருக்கும்? 3 mm திக்னஸ் வந்திருக்கும். அதுக்குள்ள நிறைய இந்த செடி செடியா இருக்குல்ல, அதெல்லாம் என்னன்னா வந்து பிளட் வெசல்ஸ். ஸோ பிளட் வெசல்ஸுமே வந்து நிறைய ஃபார்ம் ஆயிருக்கும். ஓகே, திஸ் இஸ் வாட் அக்கரிங் இன் தி ஃபாலிகுலர் ஃபேஸ். ரைட், ஸோ லெட்ஸ் மூவ் ஆன் டு த தேர்ட் ஃபேஸ், தட் இஸ் ஓவியுலேட்டரி ஃபேஸ். ஓவியுலேட்டரி ஃபேஸ் அப்படின்னா என்ன? திஸ் இஸ் த இம்பார்ட்டன்ட் திங் இந்த மென்ஸ்ட்ரல் சைக்கிளுடைய இம்பார்ட்டன்ட் லைக் ஹீரோ மூமெண்ட் அப்படின்னு சொல்றது இந்த ஓவியுலேட்டரி ஃபேஸ் தான். ஏன் அப்படின்னா, ரீப்ரொடக்ஷனுக்கு தேவை எக்கு ரிலீஸ் ஆகுறது. அந்த எக்கு ரிலீஸ் ஆகுற இந்த ஸ்டேஜை தான் நாம ஓவியுலேட்டரி ஃபேஸ் அப்படின்னு சொல்றோம். ஓகே, ஸோ அப்போ என்ன நடக்கும்? லியூட்டினைசிங் ஹார்மோனோ ஃபாலிக்கல் ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோனோ தி அட்டைன் இட்ஸ் பீக் லெவல். ரெண்டு ஹார்மோன் முதல்ல இன்ட்ரூஸ் பண்ணதுல அந்த ஹார்மோன் வந்து ரொம்ப ஹையா அந்த ஒரு நாள்ல அந்த 13th வரைக்கும் கொஞ்சம் பீக்கா போயிட்டு இருக்கும். 6th to 13th வரைக்கும் கொஞ்சம் பீக்கா போயிட்டு இருக்கும் ஃபாலிகுலர் ஃபேஸ்ல. 14th டே ரொம்ப பீக்கா இருக்கும். தட் இஸ் வாட் வி கால் LH சர்ஜ். LH-னா லியூட்டினைசிங் ஹார்மோன், ஃபாலிக்குல் ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன், இது ரெண்டுமே வந்து ரொம்ப பீக்கில் இருக்கும். ஸோ அந்த சமயத்தில் என்ன நடக்கும் அப்படின்னா, இந்த மெச்சூர் கிராஃபியன் ஃபாலிக்கல் வெடிக்கும். வெடிச்சு அதிலிருந்து ஒரு எக்கு அப்படியே வெளியில வந்து விழும். ஓகே, ஸோ அது என்னைக்கு நடக்கும் அப்படின்னா, எக்ஸாக்ட்லி 14th day ஆஃப் த மென்ஸ்ட்ரல் சைக்கிள். 14th டேல எக்ஸாக்டா இது நடக்கும். ஓகே, சி இப்போ இந்த இடத்துல நான் ஒன்று சொல்றேன். இப்போ இந்த டேஸ் சொல்றோம்லமா, நம்ம இந்த டேஸ் சொல்றோம்ல, இதை நீங்க எப்படி வந்து சில பேர் சில பசங்க தப்பா புரிஞ்சுப்பாங்க. அது எப்படின்னா, கேலண்டர் டேஸ் கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ January 1st, January 2nd, 3rd, 4th சொல்லிட்டு January 28th. ஸோ January 1st வந்து ஒருத்தங்களுக்கு பீரியட்ஸ் வரும், அதே மாதிரி மாசம் மாசம் February 1st வரும், March 1st வரும்னு அப்படி கிடையாது. தீஸ் டேஸ் டிஃபர் ஃப்ரம் ஒன் கேர்ள் டு அனதர் கேர்ள். சில லேடிஸ்க்கு January 5th ஸ்டார்ட் ஆகலாம், சில பேருக்கு January 28th ஸ்டார்ட் ஆகலாம், சில பேருக்கு January 30th ஸ்டார்ட் ஆகலாம். என்ன ஸ்டார்ட் ஆகலாம்? அவங்களுடைய அந்த மென்ஸ்ட்ரல் சைக்கிளுடைய ஃபர்ஸ்ட் டே. இந்த பாய்ஸ்க்கு தெரியாதுல்ல, அதனால நான் சொல்றேன்.
ஸோ அவங்களுடைய அந்த மென்ஸ்ட்ரல் சைக்கிளுடைய ஃபர்ஸ்ட் டே. ஸோ இப்போ January 30 அவங்களுக்கு ப்ளீடிங் ஸ்டார்ட் ஆச்சுன்னா 30 அடுத்த 28 டேஸ் தான் ஒரு மென்ஸ்ட்ரல் சைக்கிள் நம்ம எடுத்துக்கணும், புரியுதா? February 27 அது வரைக்கும், February 20 அது வரைக்கும் ஒரு சைக்கிள், புரியுதா? ஸோ கேலண்டர் டேஸ் மாதிரி நம்ம இதை கால்குலேட் பண்ணக்கூடாது, சரி? ஓகே, ஸோ என்ன ஆகும், ஓவிலோட்ரி ஃபேஸ்ல மெச்சூர் கிராஃபியன் ஃபாலிக்கல் ரப்சர் ஆகி ஒரு செகண்டரி ஊசைட், அதாவது ஒரு ஓவம் வந்து ரிலீஸ் ஆகும். ஸோ இந்த ப்ராசஸ் தான் நாம ஓவியுலேஷன் அப்படின்னு சொல்றோம். ஸோ இந்த பிக்சரை பாருங்க, இந்த பிக்சரை பாருங்க. ஸோ இந்த இடத்துல இருந்து இப்போ இந்த லெஃப்ட் சைட்ல இருக்கக்கூடிய இந்த ஓவரி வந்து ஒரு கிராஃபியன் ஃபாலிக்கல் ரப்சர் ஆகி இந்த ஒயிட் கலர்ல தெரியுதா, ஒரு எக் வெளியில ரிலீஸ் பண்ணிடுது. ஸோ ஓவரி வந்து இப்படி ரிலீஸ் பண்ணும் போது அந்த ஆம்பியூலா, ஆம்பியூலா பார்த்தோம்ல, ஆம்பியூலா பகுதி, இன்ஃபன்டிபிள் ஆம்பியூலா, அதை அப்படியே இழுத்து உள்ள தள்ளி விட்டுரும். எங்க இப்படி அப்படியே இப்படி வந்து இந்த இடத்துல அந்த எக்கு வந்து ஸ்பர்ம்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். இது என்னைக்கு நடக்கும், 14th டே ஆஃப் மென்ஸ்ட்ரல் சைக்கிள்ல நடக்கும். ஓகே, ஸோ இந்த சமயத்துல எண்டோமெட்ரியம் என்ன பண்ணும், இந்த சமயத்துல எண்டோமெட்ரியம் இட் கெட்ஸ் மச் திக்கர், இன்னும் கொஞ்சம் திக்கா இருக்கும். ஆல்ரெடி 3 mm இருந்துச்சு, இன்னும் கொஞ்சம் திக்கா இருக்கும், ஏன்னா ஹார்மோன் லெவல் வந்து அதிகமா இருக்கு. சி பாருங்க, நல்ல திக்கா இன்னும் கொஞ்சமா இந்த எண்டோமெட்ரியம் வந்து மாறிடும். ஓகே, 3 mm இருந்தது இப்போ ஒரு 4 mm, 4.5 mm அப்படின்னு சொல்லிட்டு இந்த சைஸ்ல இருக்கு, புரியுதா? ஸோ இப்ப பாருங்க ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு பிக்சர். இது என்னது அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, ஒரு டாக்டர் வந்து ஆப்ரேஷன் பண்ணிட்டு இருந்தாங்க ஒரு அம்மா கிட்ட. ஓகே, ஆப்ரேஷன் பண்ணிட்டு இருந்தாங்க, அப்போ வந்து அவங்களுடைய ரீப்ரொடக்டிவ் ட்ராக், அப்போ வந்து இது வந்து இந்த டாக்டர் யூஸ் பண்ணக்கூடிய அந்த எக்யூப்மெண்ட், இந்த ஃபோர்செப்ஸ். ஸோ அப்போ அவங்களுடைய ஓவரி வந்து ஒரு எக்கை ரிலீஸ் பண்ணுது, ரப்சர் பண்ணுது, அதை வந்து கேப்சர் பண்ணியிருக்காங்க பியூட்டிஃபுல்லி. ஸோ இது பாருங்க, இது தெரியுதுல்ல என்ன, ஒரு ஒரு குண்டா மாதிரி தெரியுதுல்லப்பா, இது என்னது, வாட் இஸ் திஸ், வாட் இஸ் திஸ், this is the mature graafian follicle. எவ்வளவு அழகா இருக்கு பாத்தீங்களா, this is the mature graafian follicle, சரியா? இங்க முத்து மாதிரி ஒண்ணு இருக்குல, what is this, this is the ova இல்லனா egg, சூப்பரா இருக்குல, ரியலா? yes, so இந்த egg வந்து is the largest cell in our human body, உங்களுக்கு தெரியும் இல்லையா, largest cell, so அதனால சூப்பரா கண்ணுல தெரியும், அப்படியே ரப்சர் ஆகி அப்படியே வெளியில வருது. ஸோ திஸ் இஸ் த ரியல் இமேஜ் ஆப்ரேஷன் பண்ணும் போது. ஸோ ஒரு டாக்டர் வந்து இதை எடுத்திருக்காங்க பியூட்டிஃபுல்லா, ரைட்? ஓகே, இப்போ நம்ம நெக்ஸ்ட் நம்மளுடைய அந்த கிராஃப் இருக்குல்ல அதை போய் பார்க்கலாம். ஓகே, ஸோ ஆல்ரெடி செகண்ட் ஃபேஸ் பார்த்துட்டோம். செகண்ட் ஃபேஸ் எதுல வரைக்கும் முடியுது, ப்ரோலிஃபரேட்டிவ் ஃபேஸ், 13th டே வரைக்கும் முடியுது. 13th டேல இந்த மாதிரி மெச்சூர் ஃபாலிக்கல் இருக்கும், LH FSH கொஞ்சம் அதிகமா இருக்கும், ஆனா ரொம்ப பீக்ல வந்து 14th ஃபேஸ், 14th டேல தான் இருக்கும் இல்லையா. ஸோ அதுதான் இது. ஓகே, லுக் அட் திஸ் பிக்சர். ஸோ ரொம்ப பீக்ல LH FSH இருக்கும். ஸோ இதுதான் நாம LH சர்ஜ் அப்படின்னு சொல்றோம். When this happened, this happens on the 14th day, exactly 14th day. See, 28 டேஸ் சைக்கிள்னு பார்த்தோம்ல கண்ணா, 28 டேஸ் சைக்கிள். ஸோ 28 டேஸ் சைக்கிள்னு பாக்குறதுல exactly the half, middle half la ovulation நடக்கும் அப்படின்றத நீங்க ஞாபகம் வச்சுக்கோ, புரியுதா? ஸோ இந்த இடத்துல பாருங்க, மெச்சூர் ஃபாலிக்கு 13th டே ரப்சர் பண்ணாது, 14th டே தான் ரப்சர் பண்ணும், பிகாஸ் தே ஆர் அண்டர் ஹார்மோனல் கண்ட்ரோல். ஸோ அப்போ வந்து ஈஸ்ட்ரோஜன் கொஞ்சம் அதிகமாகவும் செக்ரீட் ஆகும், ப்ரொஜெஸ்டினும் கம்மியாக தான் இருக்கும். ஸோ எண்டோமெட்ரியம் உடைய திக்னஸ் எப்படி இருக்கும் பாருங்க, சைஸ் முதல்ல தின்னா இருந்துச்சு, அப்படியே இப்படி இப்படி வளருது இல்லையா. ஸோ இட் இஸ் ஆக்சுவலி திக்க, ஆல்மோஸ்ட் 4 to 5 mm வரைக்கும் திக்னஸ் வந்து இருக்கும். Okay, so this is the third stage, right? So let's move on to the fourth stage, that is called as luteal phase. Luteal phase ku na innor per enna sonna, luteal phase ku innor per secretory phase nu na sonna, correct ah? Secretory phase appadina nyabuguchukonga, ye appadina nama inna konja nerathila paakalam. So in the luteal phase la enna nadakkum, the remaining part of the graafian follicle, graafian follicle rupture panni egg release pannidichu. இந்த கிராஃபியன் ஃபாலிக்கல், இந்த கிராஃபியன் ஃபாலிக்கல் ரப்சர் பண்ணி எக் ரிலீஸ் பண்ணிடுச்சு, அது அப்படியே வந்து அழிஞ்சு போயிடுமானா, கிடையாது. இட் சேஞ்சஸ் இன்டு அனதர் ஃபார்ம் ஆஃப் ஒரு ஒரு டெம்பரவரியா ஒரு கிளாண்ட் மாதிரி அது சர்வ் பண்ணும். ஓகே, ஸோ திஸ் கிராஃபியன் ஃபாலிக்கல் இஸ் டிரான்ஸ்ஃபார்ம் இன்டு எ டிரான்சிட்டரி, டிரான்சிட்டரினா டெம்பரவரி,
ஒரு டெம்பரவரியா அது வந்து ஒரு எண்டோக்ரைன் கிளாண்டா மாறும். அதுக்கு பேரு தான் நம்ம கார்பஸ் லூட்டியம் அப்படின்னு சொல்றோம். கார்பஸ் லூட்டியம், அதனாலதான் இதுக்கு பேரு லூட்டியல் ஃபேஸ். லூட்டியம் அப்படின்றது அங்க ஃபார்ம் ஆகுது. சரி, இந்த கார்பஸ் லூட்டியம் உடைய ஃபங்க்ஷன் என்ன? நான் சொன்னேன் இல்லையா, இட் செக்ரீட்ஸ் நவ் எ லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் ப்ரொஜெஸ்டிரோன். ப்ரொஜெஸ்டிரோன் தான் பிரெக்னன்சி ஹார்மோன். நிறைய ப்ரொஜெஸ்டிரோன கார்பஸ் லூட்டியம் செக்ரீட் பண்ணி, சப்போஸ் பேபி வந்து ஃபார்ம் ஆச்சுன்னா, எக் வந்து ஸ்பெர்ம் மீட் பண்ணி ஃபர்டிலைசேஷன் நடந்து பேபி ஃபார்ம் ஆச்சுன்னா, பிரெக்னன்சியை ஃபார்ம் பண்ணி பிரெக்னன்சியை கண்டினியூ பண்றதுக்காக கார்பஸ் லூட்டியம் அந்த இடத்துல ப்ரொஜெஸ்டிரோன் அப்படின்ற ஹார்மோனை ப்ரொடியூஸ் பண்ணும். அது மட்டுமா இல்லை, அது வந்து எண்டோமெட்ரியம் பெட்டுமே வந்து ஃபுல்லா ரெடி பண்ணுது. ஸோ எண்டோமெட்ரியம் பெட்டை இப்போ எவ்வளோ திக்காக இருக்கு, 6 மில்லிமீட்டர், அதுதான் அதோட மேக்சிமம் திக்னஸ். நல்ல திக்கா அந்த எண்டோமெட்ரியம் ரெடி பண்ணுது. ஓகே, ரைட். ஸோ ப்ரொஜெஸ்டிரோனோட ஃபங்க்ஷன்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். த எண்டோமெட்ரியம் அட்டைன்ஸ் த மேக்சிமம் வாஸ்குலாரிட்டி. வாஸ்குலாரிட்டின்னா நிறைய பிளட் வெசல்ஸ் அந்த இடத்துல வரும். எண்டோமெட்ரியம் பெருசாகிடுச்சு, ஸோ நிறைய டீப்பராக பிளட் வெசல்ஸ் கேபிலரிஸ் எல்லாமே வரும். திக்னஸும் அதிகமாகும், சாஃப்டாகவும் இருக்கும். அண்ட் இம்ப்ளான்டேஷன், ஸோ பேபி வந்து இம்ப்ளான்டேஷன் அந்த ஜைகோட்டு பிளாஸ்டுலா அந்த ஸ்டேஜ்லாம் இருக்குல்ல, அது ஃபார்ம் ஆகி அந்த பிளாஸ்டுலா வந்து இம்ப்ளான்ட் பண்ணுறதுக்கு ரெடி பண்ணி வைக்கும். சப்போர்ட்ஸ் ப்ரெக்னன்சி, ரைட். அது மட்டும் இல்லாமல் இது ஒரு நெகட்டிவ் ஃபீட்பேக் மெக்கானிசத்துலேயும் வேலை செய்யும். அது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஃபாலிக்கல் ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோனுடைய செக்ரீஷனை ஸ்டாப் பண்ணும். ஒரு பிரெக்னன்சி ஃபார்ம் ஆச்சுன்னா, ஆல்ரெடி ஒரு பேபி இருக்கும் போது இன்னொரு சைக்கிள் அங்க தேவையில்லை, ஓவியுலேஷன் தேவையில்லை. அதனால ஃபாலிக்கல் ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன் செக்ரீஷன் இஸ் இன்ஹிபிட்டட். அதை வந்து இது ஸ்டாப் பண்ணிடும். வை? டு ப்ரிவென்ட் செகண்ட் ஓவேரியன் ஃபாலிக்கல், இன்னொரு ஃபாலிக்கல்ஸ், இன்னொரு கிராஃபியன் ஃபாலிக்கலாம் உருவாகிறத அந்த இடத்துல அது ஸ்டாப் பண்ணி வைக்கும் டெம்பரவரியா. புரியுதா? இதெல்லாமே வந்து ஒரு ப்ரிப்பரேஷன், குழந்தை வரத்துக்கான ப்ரிப்பரேஷன் அந்த யூட்ரஸ்ல வந்து அது நடக்குது. ஓகே, இந்த கார்பஸ் லூட்டியம் பத்தி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் இருக்கு. என்ன அப்படின்னா, இந்த கார்பஸ் லூட்டியம், திஸ் இஸ் த ஸ்ட்ரக்சர் யூனிக் இன் மேன். யூனிக் இன் மேன், ஹியூமன் பீயிங்ஸ், ஹியூமன் பீயிங்ஸ்ல தான் இது இருக்கு. ஹியூமன் பீயிங்ஸ்ல தான் இது நடக்கும், கார்பஸ் லூட்டியம் அப்படின்ற ஃபார்மேஷன். புரியுதா? புரியுதா? ஓகே, ரைட். தென் அது மட்டும் இல்லாம, இந்த இதுக்கு நம்ம செக்ரீட்டரி ஃபேஸ்னு ஒரு பேர் சொன்னோம்ல, அது ஏன் அப்படின்னா, செக்ரேஷன் நடக்கும். என்ன செக்ரேஷன் நடக்கும் மேம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த ஸ்டேஜ்ல தான் யுட்ரஸ்ல எண்டோமெட்ரியம் ரொம்ப திக்கா இருக்கு இல்லையா, இம்ப்ளான்டேஷனுக்கு ரெடியா இருக்கு. ஸோ அந்த திக்கான எண்டோமெட்ரியம் சில வகையான நியூட்ரிஷனல் சப்ஸ்டன்சஸ் ப்ரொடியூஸ் பண்ணி ரெடியா அந்த செல்ஸ் வந்து ரிலீஸ் பண்ணி அங்கேயே வச்சுக்கும். புரியுதா? அந்த எண்டோமெட்ரியம் செல்ஸ் வந்து, சப்போஸ் ஒரு ஜைகோட் இம்ப்ளான்டேஷன் ஆக போகுது அப்படின்னா, அந்த இடத்துல வந்து அது வளர்றதுக்கு தேவையான சில வகையான நியூட்ரிஷன்ஸ ரெடி பண்ணி அது வச்சுக்கும். ஸோ இது அப்படியே செக்ரீட் பண்ணி ரிலீஸ் பண்ணி அந்த இடத்துல வைக்கிறதுனால தான் லூட்டியல் ஃபேஸ் இஸ் ஆல்சோ கால்ட் அ செக்ரீட்டரி ஃபேஸ். இதை யார் செக்ரீட் பண்றாங்க நல்லா தெரிஞ்சுக்கணும். எண்டோமெட்ரியம், எண்டோமெட்ரியமும் யூட்ரஸும் ரெண்டும் ஆல்மோஸ்ட் இந்த இடத்துல ஒன்றுதான். புரியுதா? ஓகே, ரைட். ஸோ அகெயின் நம்ம நெக்ஸ்ட் ஃபேஸ் பார்க்கலாம். ஸோ நம்ம 14th day ஆல்ரெடி பார்த்தோம். 14th day ஒரு எக் ரப்சர் ஆகி வெளியில வருது, எல்ஹெச் சர்ஜ்ல இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் டே என்ன நடக்கும், எக் ரப்சர் ஆகி வெளியில வந்தவனை 14th day 15th day 16th, 17th, 18th, 19th, 20, 21, 22, 23, 24, 25, 26, 27. வந்து சில நாட்கள் இருக்கு, ஆனா ஒரே ஒரு ஃபேஸ் மட்டும் ஒரு நாளில் நடந்து முடிஞ்சுது. அது என்ன சொல்லுங்க, அதுதான் ஓவியுலேட்டரி ஃபேஸ். 14th day மட்டும்தான் அது நடக்கும். இப்போ 15th day 27th day வரைக்கும் நடக்கிறது லூட்டியல் ஃபேஸ். ஸோ இங்கே பாருங்க என்ன நடக்குது, என்ன நடக்குது, ஹார்மோன்ஸுடைய லெவல் குறையுது. ஏன்னா இப்போதான் நான் சொன்னேன், இந்த இடத்துல முக்கியமான ஹார்மோன் வந்து ப்ரொஜெஸ்டிரோன். ஸோ என்ன நடக்கும், ஓவியுலேஷன் ஆயிடுச்சு.
சோ மெச்சூர் ஃபாலிக்கல் கிராஃபியன் ஃபாலிக்கலா இருந்துச்சு. கிராஃபியன் ஃபாலிக்கல் ரப்சர் பண்ணி எக் ரிலீஸ் பண்ணுச்சு. இந்த கிராஃபியன் ஃபாலிக்கல் இன்னொரு ஸ்ட்ரக்சரா மாறிடுச்சு. தட் இஸ் கார்பஸ் லூட்டியம். இந்த கார்பஸ் லூட்டியம் இதனுடைய ஃபங்க்ஷன் என்ன? ப்ரொஜெஸ்டிரோனை செக்ரீட் பண்றது. சோ ப்ரொஜெஸ்டிரோனை இந்த டேஸ் ஃபுல்லா அது செக்ரீட் பண்ணிட்டே இருக்கும். ஓகே, அதனுடைய இங்க பாருங்க, இவ்வளோ நாளா ஆல்மோஸ்ட் ஜீரோல இருந்த ப்ரொஜெஸ்டிரோன் ஓவியேஷன் முடிஞ்சவுடனே அப்படியே ஒரு பீக்ல போயிடுச்சா, பீக்ல போயிடுச்சா. அதனுடைய ஃபங்க்ஷன் என்னது? எண்டோமெட்ரியமா திக் ஆகுறது. இப்ப பாருங்க இந்த இந்த பிக்சர்ல தெரியுதா, எண்டோமெட்ரியம் நல்ல யூட்ரைன் வால் வந்து நல்லா திக் ஆயிடுச்சு, நிறைய பிளட் வெசல்ஸ் எல்லாம் இந்த இடத்துல போயிடுச்சு. ஸோ இது வந்து 27th டே வரைக்கும் நடக்குது. அண்ட் ப்ரொஜெஸ்டிரோனோட இன்னொரு ஃபங்க்ஷன் எல்லாம் போய் இந்த FSH கண்ட்ரோல் பண்ணும். ஏன்னா ஃபாலிக்கல்ஸ் இப்போதைக்கு வளர தேவையில்லை, இந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் இப்போதைக்கு இங்க தேவையில்லை. அடுத்து பேபி வந்துச்சுன்னா பேபி தான் இங்க வளரணும், மறுபடியும் இந்த இடத்துல எக் தேவையில்லை. ஸோ அதனால இந்த ஸ்டெப்ஸை கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னா இந்த ஹார்மோனை போய் கட் பண்ணணும். ஸோ ப்ரொஜெஸ்டிரோன் போய் ஃபாலிக்கல் ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன் செக்ரேஷனை பிட்யூட்டரியில கட் பண்ணிடும். ஸோ அத அப்ப வந்து இந்த ஸ்டெப்ஸ் எல்லாமே நடக்காது. ஸோ திஸ் இஸ் வாட் வி கால் அஸ் லூட்டியல் ஃபேஸ் ஆர் செக்ரீட்டரி ஃபேஸ். ஓகே, ஸோ இந்த இடத்துல ஈஸ்ட்ரோஜன் பார்த்தோம் இல்லையா, இந்த ஈஸ்ட்ரோஜன் வந்து இந்த இடத்துல பாருங்க கொஞ்சம் குறையுது, பிறகு வந்து ஏறுது. ஸோ ஈஸ்ட்ரோஜனே இந்த இடத்துல குறையுது சொல்லுங்க. ஈஸ்ட்ரோஜன் எங்க குறையுது? ஈஸ்ட்ரோஜனை யார் செக்ரீட் பண்றா? இந்த கிராஃபியன் ஃபாலிக்கல்ஸ் தான் செக்ரீட் பண்ணுது, இந்த ஃபாலிகுலர் செல்ஸ் தான் செக்ரீட் பண்ணுது. இதான் கிராஃபியன் ஃபாலிக்கல் தான் இப்போ வந்து வேற ஒரு ஷேப் ஆயிடுச்சு, கார்பஸ் லூட்டியமா மாறிடுச்சு, இந்த செல்ஸ் எல்லாம் இப்போ இல்ல இல்ல. ஸோ அதனால இந்த ஈஸ்ட்ரோஜனுடைய லெவல் உங்களுக்கு குறையிறது தெரியுதா? புரியுதா? அண்டர்ஸ்டாண்ட். So this is the next phase, luteal or secretory phase. Okay. So in the luteal phase la enna nadanduchuna, adha vandu in absence of fertilization. So paarenga egg vandu release aachu, inda adathila vandu enna pannuchu, egg vandu wait pannuchu. Yaarukku wait pannuchu? Sperm kaga wait pannuchu. 24 hours wait pannuma, 24 hours wait pannom, sperm idiga vandunchuna anga vandu reproduction kana ellame nadandirukum, sperm varala. ஸோ அப்போ என்ன பண்ணும்? எக்கு வந்து அப்படியே உருண்டு உருண்டு கீழே வந்துடும். ஓகே, உருண்டு உருண்டு கீழே வந்துடும். ஓகே, ஸோ இன் த ஆப்சன்ஸ் ஆஃப் ஃபர்டிலைசேஷன் த கார்பஸ் லூட்டியம் டீஜெனரேட்ஸ். ஸோ எக்கு இறங்கி கீழே வந்துருச்சுன்னா ஓகே ஃபர்டிலைசேஷன் இல்லை அப்படின்னு சொல்லி புரிஞ்சுக்கும். புரிஞ்சுக்கிட்டு ஹார்மோன்ஸ் வந்து அடுத்த அடுத்த வேலைகளை செய்யும். ஸோ இங்கே உள்ள இருக்கக்கூடிய இந்த கார்பஸ் லூட்டியம், இந்த இங்கே இருக்கக்கூடிய கார்பஸ் லூட்டியம் இங்கே தானே இருக்கும் ஓவரியில், இந்த கார்பஸ் லூட்டியம் என்ன ஆகும்? அழிய ஆரம்பிக்கும். இட் ஸ்டார்ட்ஸ் டீஜெனரேட் கம்ப்ளீட்லி அண்ட் லீவ்ஸ் அ ஸ்கார் டிஷ்யூ கால் கார்பஸ் அண்ட் பிகம்ஸ். கார்பஸ் லூட்டியம் அழிஞ்சி ஒரு ஸ்கார், ஒரு சின்ன ஒரு தழும்பு வடு மாதிரி ஒரு சின்ன டிஷ்யூஸ், ஒரு மிச்சம் மிச்சம் இருக்கக்கூடிய ஒரு டிஷ்யூஸ் அதை வந்து ஃபார்ம் பண்ணிடும். தட் இஸ் வாட் வி கால் கார்பஸ் அண்ட் பிகம்ஸ். இதனுடைய ஃபங்க்ஷன் எதுவுமே கிடையாது, இது அப்படியே அழிஞ்சு போயிட்டு நம்ம பாடி அதை ரீஅப்சார்ப் பண்ணிக்கும். ஓகே, ரைட். ஸோ இது மட்டும் தான் நடக்குதா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கிடையாது. இந்த இடத்துல என்ன நடக்கும்னா வந்து சரி எக்கு இப்போ வந்து இங்கே வந்து நின்றுடுச்சு, இந்த எக்கு வந்து தேவையில்லை, வெளியில வரணும். எப்படி வெளியில வரணும்? இந்த எண்டோமெட்ரியம் வந்து பிஞ்சு போனா தானே அது கூட சேர்ந்து எக்கு வெளியில வரும். ஸோ இட் ஆல்சோ இனிஷியேட்ஸ் த டிஸ்இன்டெக்ரேஷன் ஆஃப் தி எண்டோமெட்ரியம் லைனிங். ஸோ இப்போ இங்கே இருக்கக்கூடிய திக்கான எண்டோமெட்ரியம் லைனிங் வந்து அப்படியே கழுண்டு கொஞ்சம் கொஞ்சமாக வந்துடும். ஸோ அப்போ அவங்களுக்கு என்ன நடக்கும்? ப்ளீடிங் நடக்கும். ஸோ ப்ளீடிங் நடக்குதா? அப்போ ப்ளீடிங் அப்படின்றது த ஃபர்ஸ்ட் டே ஆஃப் தி மென்ஸ்ட்ரல் சைக்கிளா. ஸோ தட் மேக்ஸ் த நியூ நெக்ஸ்ட் சைக்கிள். புரியுதா? ஸோ இது எப்போதுலேருந்து நடக்குது அவங்களுக்கு? 15th டே. இங்கே பாருங்க, இங்கே பாருங்க, 15th டேலேருந்து 27th டே வரைக்கும் லூட்டியல் ஃபேஸ் எல்லாமே கார்பஸ் லூட்டியம் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம், எண்டோமெட்ரியம் திக்காயிருக்கும், எல்லாமே நடக்கும், எக்குமே ஸ்பெர்ம்காகலாம் வெயிட் பண்ணிட்டு இருந்திருக்கோம். ஸோ அதெல்லாம் வரலன்னொன்னே எக்கு இப்போ அழிஞ்சு போகணும். ஸோ அழிஞ்சு போனோம்னா அடுத்து நெக்ஸ்ட் டே 28th டேல வந்து இது வந்து டீஜென்ரேட் ஆகி வெளியில வரணும். புரியுதா? ஸோ இட் லீட்ஸ் டு த நெக்ஸ்ட் சைக்கிள். ஓகே, ரைட். ஸோ நம்ம 27th டே வரைக்கும் பார்ப்போம். நெக்ஸ்ட் 28th டேல என்ன நடக்கும்? 28th டேல கார்பஸ் லூட்டியம் இது வந்து கம்ப்ளீட்டா அழிஞ்சு போச்சு. கார்பஸ் லூட்டியம் அழிஞ்சு போனா என்ன என்ன நடக்கும்? கார்பஸ் லூட்டியம் அழிஞ்சு போனா அது ப்ரொடியூஸ் பண்ற ஹார்மோன் என்ன? ப்ரொஜெஸ்டிரோன். பாருங்க இந்த பிங்க் கலர்ல இந்த ப்ரொஜெஸ்டிரோன் அப்படியே குறைஞ்சிருச்சு. ப்ரொஜெஸ்டிரோன் குறைஞ்சிச்சுன்னா பிரெக்னன்சி இல்ல அப்படின்னு சொல்லி, ஏன்னா திஸ் இஸ் த ப்ரொஜெஸ்டிரோன் இஸ் த பிரெக்னன்சி ஹார்மோன். ஸோ ப்ரொஜெஸ்டிரோன் இல்லைன்னா பிரெக்னன்சி இல்ல அப்படின்னு சொல்லி தெரிஞ்சிடும். ஓகே, பிரெக்னன்சி இல்லையா? சரி, உடனே என்ன ஆகும்? இந்த இடத்துல குறைஞ்ச லூட்டினைசிங் ஹார்மோனும் ஃபாலிக்கல் ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோனும் ரத்தத்துல ப்ரொஜெஸ்டிரோன் குறைஞ்சவொடனே ஓகே பிரெக்னன்சி இல்ல போல, அப்ப நம்ம நெக்ஸ்ட் இந்த சைக்கிளை ஸ்டார்ட் பண்ணோம். சரி,
ப்ரொடக்ஷன் அதிகமாக்கு அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் ஹைப்போதாலமஸ் என்ன பண்ணும், கோனடோட்ரோபின் ரிலீசிங் ஹார்மோனை செக்ரீட் பண்ணும், அது வந்து எல்ஹெச் எஃப்எஸ்ஹெச் இன்க்ரீஸ் பண்ணும். இன்க்ரீஸ் ஆனோன்னா மறுபடியும் அவங்களுக்கு இந்த ஸ்டேஜ்ல இருந்து ஆரம்பிக்கும். புரியுதா? ஸோ ஒரு மென்ஸ் ஒரு ப்ளீடிங் ஸ்டார்ட் பண்ணிட்டு அடுத்துல இருந்து அது ஆரம்பிக்கும். ஸோ ஆன் 29th டே இல்லைன்னா சில பேருக்கு 28th டே வந்து ப்ளீடிங் வந்து திருப்பி ஸ்டார்ட் பண்ணும். ஓகே, அண்டர்ஸ்டாண்ட்? ஸோ பாருங்க, ஈஸ்ட்ரோஜனுமே இந்த இடத்துல குறையுது. ஏன்னா ஃபாலிக்கல்ஸ் இல்லை, ஃபாலிகுலார் செல்ஸ் இல்லை, அதனால ஈஸ்ட்ரோஜன் ப்ரொஜெஸ்டினோன் குறைஞ்சிச்சுனால நெக்ஸ்ட் சைக்கிளுக்கு பாடி போயிடுச்சு அப்படின்னு சொல்லி அர்த்தம். ஓகே, ரைட். ஸோ இப்போ நாம பார்த்த இந்த நாலு ஸ்டேஜஸ், ஸோ மென்ஸ்ட்ரல் சைக்கிளுடைய நாலு ஸ்டேஜஸ், மென்ஸ்ட்ரல் ஃபேஸ் எத்தனை டேஸ்ல நடக்கும்? டே ஒன்ல இருந்து டே ஃபைவ் வரைக்கும் நடக்கும். ஃபாலிகுலார் ஃபேஸ் எத்தனை டேஸ்ல நடக்கும்? டே சிக்ஸ்ல இருந்து டே 13 வரைக்கும் நடக்கும். ஓகேவா? ஓவியலேட்டரி ஃபேஸ் எத்தனாவது நாள் நடக்கும்? ஒன்லி 14th டே நடக்கும். லியூட்டியல் ஃபேஸ் எப்போதுலேருந்து எப்போ நடக்கும்? 15th டேலேருந்து 28 டேஸ் இல்லைனா சில பேருக்கு 29 டேஸ் வரைக்கும் நடக்கும். அண்ட் தென் இட் அகெயின் கோ பேக்ஸ் டு திஸ் ஃபேஸ். ஓகே, ஸோ இதுதான் வந்து நம்ம இப்போ பார்த்த எல்லாத்துடைய ஒரு ரீகேப். ஓகே, ஆல்ரைட். ஸோ லெட்ஸ் மூவ் ஆன் டு த லாஸ்ட் பார்ட், மெனோபாஸ். மெனோபாஸ்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஸோ மென்ஸ்ட்ரல் சைக்கிள் அப்படின்றது ஆக்டிவ்லி ரீப்ரொடியூசிங் ஏஜ் இதில் தான் வந்து நடக்கும், பிகாஸ் தே ஆர் பியூர்லி அண்டர் ஹார்மோனல் கண்ட்ரோல். ஸோ மெனோபாஸ் அப்படின்றது வென் த மென்ஸ்ட்ரல் சைக்கிள் சீசஸ்னா ஸ்டாப்ஸ், மென்ஸ்ட்ரல் சைக்கிள் ஸ்டாப் ஆகும். ஏன் அப்படின்னா அவங்களுக்கு ஈஸ்ட்ரோஜன் ப்ரொடக்ஷன் வந்து குறைஞ்சிடும். ஈஸ்ட்ரோஜனை யார் ப்ரொடியூஸ் பண்றா? ஃபாலிகுலார் செல்ஸ் மெயின்லி ப்ரொடியூஸ் பண்ணுது. ஸோ இந்த ஈஸ்ட்ரோஜன் ப்ரொடக்ஷன் குறையறதுனால அவங்களுக்கு மென்ஸ்ட்ரல் சைக்கிள் நடக்காது. எப்போ நடக்காதுன்னா, நம்ம வீட்டில் பெரியவங்களா இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க, நம்ம அம்மா பெரிய அம்மாக்கெல்லாம் ஏஜ் இருந்துச்சுன்னா, இல்லைனா பாட்டிங்களா இருந்ததுன்னா, ஸோ 50 இயர்ஸ்க்கு மேல உங்க அம்மா இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க, அவங்களுக்கு பெரியம்மாக்கு 50 இயர்ஸ்க்கு மேல நம்ம வீட்டில் பெரியவங்க யார் இருந்தாலும் அவங்களுக்கு வந்து மென்ஸ்ட்ரல் சைக்கிள் நடக்காதுப்பா. ஓகே, ஸோ நேச்சுரலாக 50 இயர்ஸில் என்ன நடக்கும்னா ஈஸ்ட்ரோஜனுடைய அளவு குறையும், அதனால ஃபாலிகுலர் டெவலப், ஃபாலிகுலர் செல்ஸ் வந்து டெவலப் ஆகாது. ஃபாலிகுலர் செல்ஸ் வந்து இருந்தால் தான் என்ன ஆகும், அது வந்து ஃபாலிகுலர் செல்ஸ் வந்து அடுத்து அடுத்து டெவலப் ஆகி எக்கு ப்ரொடக்ஷன் எல்லாம் நடக்கும், மெச்சூர் ஆகி கிராஃபியன் ஃபாலிகுலர் அப்படிலாம் நடக்கும். ஸோ அதெல்லாம் இங்கே நடக்காதனால அது வந்து நேச்சுரலாக ஸ்டாப் ஆகிடும் 50 இயர்ஸில். அதுதான் நம்ம மெனோபாஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ மெனார்க் அப்படின்னா உங்களுக்கு தெரியும், பீரியட்ஸ் ஸ்டார்ட் ஆகுறது, மெனோபாஸ் அப்படின்றது இந்த மென்ஸ்ட்ரல் சைக்கிள் ஸ்டாப் ஆகுறது. இதுக்கு நடுவில் இருக்கக்கூடிய இந்த ஃபேஸை தான் நாம ரீப்ரொடக்டிவ் ஃபேஸ் அப்படின்னு சொல்றோம். இந்த ஏஜ்ல இருக்கவங்க தான் வந்து குழந்தை பெற்றுக்கொள்ள முடியும், ரீப்ரொடக்டிவ் ஏஜ் ஆர் ரீப்ரொடக்டிவ் ஃபேஸ். ஓகே, அண்டர்ஸ்டாண்ட்? ஸோ ஐ ஹோப் இந்த மென்ஸ்ட்ரல் சைக்கிள் லெக்சர் வந்து உங்களுக்கு கிளியரா இருக்கும்னு சொல்லிட்டு. ஸோ இதை நீங்க என்ன கத்துக்கிட்டீங்க, என்ன புரிஞ்சுக்கிட்டீங்க, கான்செப்ட் கிளியரா இருக்கா அப்படின்றத நீங்க திருப்பி ஒரு ரீசெக் பண்ணோம்னா, கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கக்கூடிய இந்த வேதாந்து டெய்லி ப்ராக்டிஸ் ப்ராப்ளம் இந்த குவிஸ் லிங்க், இதை நீங்க கிளிக் பண்ணி இதுல இருக்கக்கூடிய க்வெஸ்சன்ஸ்க்கு ஆன்சர் பண்ணி எவ்வளவு நீங்க ஸ்கோர் பண்ணிருக்கீங்க அப்படின்றத செல்ஃப் டெஸ்ட் அனலைசிஸ் பண்ணிக்கோங்க. ஆல்ரைட், ஸோ மீட் யூ இன் தி நெக்ஸ்ட் கிளாஸ். டில் தென் டேக் கேர், பாய்.